முதல் ஸ்லோகம் 12வது ஸ்லோகம் படிக்கணும். நம ஸ்ரீ சங்கரானந்தம் குருபாதாம் புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே. 12வது ஸ்லோகம். அத்யேத்ருவர்க்கமத்யஸ்தம் புத்ரத்யயன சப்தவத் பானேப்யபானம் பானஸ்ய பிரதிபந்தேன யுச்யதே. இந்த பஞ்சதசி அப்படிங்கிற நூலில் முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் என்ற நூலுக்கு விளக்கம் பார்த்து வருகிறோம். இந்த விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு சொல்கிறேன். ஏன்னா இது யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறது கஷ்டம் எல்லாருக்குமே. ஒரு வகுப்பு கேட்குறதா இருந்தால் இந்த மாதிரி வேதாந்த வகுப்பெல்லாம் நான் 1.5 மணி நேரம் போடுறேன், 1.5 மணி நேரம் தொடர்ச்சியாக போட்டிருக்கேங்க, அது தொடர்ச்சியாக கேட்க முடியலன்னு சில பேர் சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இங்கே பேசுகிறது 3/4 மணி நேரமாக தான் பேசுகிறோம், அதை ரெண்டையும் சேர்த்து ஒரே வகுப்பாக போட்டுறோம், கேட்டுட்டு பேசுகிறோம். கேட்குறவங்க எப்படி கேட்கணும்னா, யூடியூப்பில் கேட்குறவங்க ஒரு ஸ்லோகம் மட்டும் கேட்டுட்டு நிப்பாட்டிடணும், அடுத்த நாள் அடுத்த ஸ்லோகம் கேட்கணும். மேக்ஸிமம் ஒரு கிளாஸில் 4-5 வகுப்புக்கு மேலே போகாது. அந்த ஒரு வாரத்தில் அப்படி கேட்டாங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் அது கரெக்டாக முடிஞ்சிடுது. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி கேட்டால் கான்சன்ட்ரேட் ஆகும், அதை நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த நாள் கேட்கணும். அப்படி கேட்டால் சரியாக இருக்கும். அது யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். அது கேட்குறவங்க அப்படி கேட்டால் கேட்க முடியும், ஏன்னா மைண்டு வந்து 1.5 மணி நேரம் அப்படியே கான்சன்ட்ரேட் ஆகாது, அது மனித சுபாவம். அது அதுக்காக இந்த செய்தி இப்போ சொல்லிடுறாங்க. இதில் இந்த முதல் அத்தியாயத்தில் வேதாந்தத்தினுடைய சாரத்தை முழுசாக சொல்லியிருக்கார். பிறகு முதல்ல ஆத்மாவினுடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. ஆத்மா சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம்ங்கிறது. முதல்ல சித்தை எடுத்துக்கிட்டு விளக்கினார். 3 அவஸ்தை, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலையில் மாறாமல் ஒரு அறிவு இருக்கிறது. வெளி விஷயங்களையும் அறியும் அறிவு, கனவில் இருக்கின்ற விஷயங்களையும் அறியும் அறிவு, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றும் அறியவில்லை என்பதையும் அறியும் அறிவு, ஒரே அறிவினர். அந்த ஒரே அறிவு மாறாமல் இருக்கிறது, 3 நிலைகளிலும் மாறவில்லை. பிறகு தினந்தோறும் மாறவில்லை, மாதங்கள் தோறும் மாறவில்லை, வருடங்கள் தோறும் மாறவில்லை, யுகங்கள் தோறும் மாறவில்லை, கல்பங்கள் தோறும் மாறவில்லை. இப்படி மாறாமல் 3 காலத்திலும் எது இருக்கிறதோ அதற்கு பேர் சத்துன்னு பேர். அதுதான் உண்மையானது. 3 காலத்திலும் எது அழியாமல் இருக்கிறதோ அதுதான் சத்து வஸ்து, உண்மையான வஸ்து, அழியாத வஸ்து. அதனால் சத்து என்பது நிரூபிக்கப்பட்டது, சித்து என்பது நிரூபிக்கப்பட்டது. ஆனந்தம்ங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு குழப்பம் வந்துச்சு. நான் ஆனந்த ஸ்வரூபம், ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் எப்படி சொல்ல முடியும்? நான் படுறதெல்லாம் அவஸ்தையாக தானே இருக்குது, துன்பத்தில் தானே இருக்கேன், ஆனந்தத்தை எங்கே நான் அனுபவித்தேன் அப்படின்னு நிறையா பேருக்கு அதிலேயும் சந்தேகம் வருது. நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கிறதுல சந்தேகம் வராது, இருக்கேங்கிறதுல சந்தேகம் வராது. என்னவா இருக்கேங்கிறது தெரியாமல் இருக்கலாம். நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது சத்து சித்தாக இருக்கேங்கிறது தெரிஞ்சிடலாம். ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. அதுக்கு நிரூபணம் பண்ணார் யுக்தி பூர்வமாக. என்ன பண்ணார்? எங்கே சுகம் இருக்கோ அங்கே தான் எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனந்தம் எங்கே இருக்கின்றதோ அங்குதான் எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனந்தம் இல்லாததை நான் விரும்புவதில்லை. என் மேல் எனக்கு எப்பொழுதும் விருப்பம் இருக்கிறது, ஆகவே நான் ஆனந்தமாகத்தான் இருக்க முடியும் அப்படி நிரூபணம் பண்ணார். அது மட்டுமல்ல, ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மை விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்போம், அழியக்கூடாதுன்னு நினைப்போம், எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது என்கிட்ட இருக்குன்னு நினைப்போம். அதுபோல் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் என்றும் அழியக்கூடாது, நான் அப்படியே இருக்க வேண்டும், அழியாமல் இருக்க வேண்டும் அப்படி நினைக்கிறோம். அதனாலே நான் ஆனந்த ஸ்வரூபங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது.
பிறகு ஒரு சந்தேகம் வந்தது. இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் எனக்கு வெளியே ஆனந்தம் கிடைக்கிது, நான் நாடி போகிறேன், அந்த பொருளை சுகத்தை அனுபவிக்கிறேன், மற்ற பொருள்களிலும் சுகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னார், மற்ற பொருளில் சுகம் இல்லை, உன்னையை கொண்டு போய் அங்கே வச்சு நீ சுகத்தை அனுபவிக்கிறேனர், நீ அங்கே செல்வதால் அங்கு உனக்கு ஆனந்தம் இருக்கிறது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, தனக்காகத்தான் வெளியே உள்ள பிரியம் எல்லாமே. பிருகதாரண்ய உபநிஷத்து உதாரணத்தை பார்த்தோம், அதில் பிருகதாரண்ய உபநிஷத்தில் சொன்ன விளக்கத்தை பார்த்தோம். கணவன் மனைவியிடம் அன்பு செலுத்துவது தனக்காகத்தான், மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துவது தனக்காகத்தான், குழந்தைகள் பெற்றோர் மீது அன்பு செலுத்துவது தனக்காகத்தான், பெற்றோர்கள் குழந்தையின் மீது அன்பு செலுத்துவதும் தனக்காகத்தான். ஒரு அணுகுண்டு போட்ட மாதிரி போட்டார். அப்போ எல்லாருமே சுயநலவாதிகளா? உண்மையிலே பார்த்தா அப்படித்தான். அப்போ நான் யார் மேலே அன்பு செலுத்த முடியாதுன்னா மற்றவர்களும் என் மீது அன்பு செலுத்த முடியாது. என் மேலே அவங்க அன்பு செலுத்தினா அவங்களுக்காகத்தான், நான் அவங்க மேலே அன்பு செலுத்தினா எனக்காகத்தான். இதெல்லாம் மனசில் பதிய வச்சுக்கிற வேண்டிய விஷயம், வெளியே சொல்கிற விஷயம் இல்லை. அதான் அன்றைக்கே சொன்னேன், யாஜ்ஞவல்க்கியர் மைத்ரேய்க்கு உபதேசம் பண்ணும் பொழுது மனைவிக்கு உபதேசம் பண்ணுறாரு, கணவன் மனைவி மீது செலுத்தும் அன்பு கணவனுக்காகத்தான்ங்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், சொல்லும் பொழுதே பிரியமானவளே, அன்புக்குரியவர்களே, இனிமையாக பேசுபவளேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தான் பண்ணுறாரு. அப்போ அன்பு செலுத்த முடியாது, நீ போயிருன்னு சொல்லலை. வெளியே அன்பு அப்படித்தான் இருக்கணும், அப்படி தான் நடக்க முடியும். ஆள் மனசில் உண்மையிலேயே நம்மளுடைய சொரூபம் ஆனந்தமாக இருப்பதால் தான் நாம் அங்கே கொண்டு போய் நம்மளை வச்சு செய்கிறோம். நாம் அங்கே விருப்பம் இல்லைன்னா நம்ம அன்பை அனுபவிக்க முடியாது. அன்றைக்கி சொன்னதில் ஒரு உதாரணம் சொன்னேன், தன் எதிரியினுடைய மகனை தன் மகனாக நினைக்கும் பொழுது என் மகன் நினச்சி ஆனந்தமாக இருக்கும் அவன் கூட, ஏன்னா தான் என்னுடைய மகன், இவன் கொண்டு போய் இவனை கொண்டு போய் அங்கே வச்சுட்டான், அவன் எதிரியின் மகன் தெரிஞ்சவன் அந்த பிரியம் போயிடுச்சு, அந்த ஆனந்தம் போயிடுச்சு. அப்போ தன்னையை கொண்டு போய் எங்கே வைக்கிறோமோ அங்கே தான் ஆனந்தம் இருக்குது. வெளி விஷயங்களில், வெளி பொருள்களில், வெளி உறவுகளில் ஆனந்தம் என்பது உன்னை அங்கே சம்பந்தப்படுத்தியதால்னார். இப்படி ஒரு கருத்து நிரூபணம். அதனால் மற்றவர்களும் அதே மாதிரி தான், அவங்க நம்மளால் செலுத்த முடியாதுன்னார். பிற ஒரு கருத்து, என் மீத எனக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் அன்பு அது வந்து மற்றவர்களுக்காகவோ வேறு எதற்காகவும் அல்ல, அது எனக்காகத்தான். என் மேலே எனக்கு எப்பயுமே அன்பு இருக்குது, என் மேலே எனக்கு எப்பயுமே பிரியம் இருக்குது, அது எனக்காகத்தான். நான் மற்றவர்கள் மீது செலுத்தும் அன்பு எனக்காக, என் மீது எனக்கு தெரிய நான் செலுத்தும் அன்பு எனக்காகத்தான். அது மட்டுமல்ல, இனியொரு வார்த்தை சொன்னார், இந்த அன்பு வரையறுக்கப்படாதது, எல்லையற்றதுன்னார். மற்றவர்கள் மேலே சில நேரம் ரொம்ப பிரியமாக இருக்கும். இப்போ அம்மா அப்பா மேலே குழந்தை பருவத்தில் ரொம்ப பிரியம் இருக்கும், கல்யாணம் முடித்த பிறகு பாதி குறைஞ்சிடும், அங்கே பாதி இங்கே குழந்தை வந்தவொன்னே அது டிவைட் ஆகும், பேரன் பேத்தி வந்தோன்னு அது டிவைட் ஆகும், அன்புகள் பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஆனால் எனக்கு என் மீது உள்ள அன்பு பிரியம் நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒரு நாளும் குறைந்ததே இல்லை, வரையறுக்கப்படாதது அப்படிங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது. பிறகு 10வது ஸ்லோகத்தில் அது நிறைவு பண்ணார், நான் ஆனந்த ஸ்வரூபம், சத்ஸ்வரூபம், சித்ஸ்வரூபம் என்பது யுக்தியின் மூலமாக நிலைநாட்டப்பட்டாச்சு. பிறகு பிரம்மனும் அதே தான், பிரம்மனும் சச்சிதானந்த ஸ்வரூபம்தான் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுவும் சச்சிதானந்தம், நானும் சச்சிதானந்தம், அப்போ ரெண்டும் ஒன்று தான். அது எப்படி தெரியும்? வேதாந்தத்தின் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்கிற முடியும். நான் சச்சிதானந்தம்ங்கிறது இப்போ அறிவுபூர்வம் நிலைநாட்டியாச்சு. கடவுள் சச்சிதானந்த ஸ்வரூபம்ங்கிறது வேதாந்தம் உபனிஷத் சொல்லியிருக்கு, அதை நம்ம புக்தி யுக்திபூர்வம் புரிய வைக்கிது. அதற்கு பிரமாணம் உபனிஷதங்கள் மட்டுமே, அதன் மூலமாக தான் புரிஞ்சுக்கிற முடியும், வேறு வழி இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவம் அசி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம அப்படின்லாம் சொன்னார். நான்கு மகா வாக்கியம் இருக்குது, அதுமாதிரி நிறையா மகா வாக்கியம் இருக்குது, அந்த வாக்கியங்களின் மூலமாக இதை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி ரெண்டு ஒன்றுன்னு நிலைநாட்டினார் 10வது ஸ்லோகத்தை. 11வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் அறியாமை என்பதை அறிமுகப்படுத்துகிறார். அங்கே தான் ஒரு சந்தேகம் வந்துச்சு, அருமையான சந்தேகம். நீங்கள் என்னையே ஆனந்தமானவன் சொல்கிறீங்க, நான் உண்மையிலே ஆனந்தமாக இருந்தால் ஆனந்தத்துக்காக வேறு பொருளை நான் நாடி போக வேண்டிய அவசியம் வரக்கூடாது. நானே ஆனந்தம், நானே இனிப்பு, பிறகு எதுக்கு இனிப்பை தேடி போகணும்? நம்ம சுகர் வந்துருச்சுன்னா நம்ம சுகர் ஆகிட்டோம்னா இனிப்பை தேடி போக மாட்டோம், மீனை சாப்பிடக்கூடாது.
அது மாதிரி நானே ஆனந்தமா நானே இன்ப வடிவமானவன்னா எப்படி இன்பத்தை நாடி நான் போகிறேன், போகக்கூடாதே. சரி, நான் ஆனந்தமானவன் இல்லைன்னு வச்சுக்கிறோமே, ஏமா எனக்கு பிரியம் வரக்கூடாது. எங்கே ஆனந்தம் இருக்கோ அங்கே தான் பிரியம் வரணும். ஆனால் எனக்கு பிரியம் வந்துக்கிட்டு இருக்கு, ஏமா என் பிரியம் எப்பயும் குறையலை. நான் ஆனந்தமாக இல்லைன்னு சொன்னால் என் மேலே பெரிய வரக்கூடாது. ஆனந்தமாக இருக்கவனாக இருந்தால் வேறு இடத்துல ஆனந்தம் தேடி போகக்கூடாது. இது ரெண்டும் நடக்குதா இல்லையா? என் மேலே எனக்கு பிரியமும் இருக்குது, அதே நேரத்தில் ஆனந்தத்தை நாடி வெளியே போகவும் செய்கிறேன். அப்போ நான் ஆனந்த சுரூபம் என்பது விளங்குதா விளங்கலையா? அது இருக்கா இல்லையா? பதில் என்ன சொன்னார்? இருக்குது, இல்லை, விளங்குது விளங்கலை. வடிவேல் ஜோப் தான். கார் ஓடுமா ஓடாதா? ஓடும், ஓடாது. இப்படி தலையாட்டுவான், அப்புறம் இப்படி ஆட்டு, ரெண்டு சேர்ந்து ஆட்டுவான். அது மாதிரி இருக்குது. இந்த பதிலே வித்தியாசமாக இருக்குது. விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறது. சாமானிய அம்சம் விளங்குகின்றது, விசேஷ அம்சம் விளங்கவில்லை அப்படின்னு பார்த்தோம். அதற்கு உதாரணம் சொன்னார் வேத பாராயணம். வேத பாடசாலையில் ஒரு 15 பேர் 20 பேர் சேர்ந்து கூட்டமாக உட்காந்து இது வேதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேத மந்திரம். அவங்க அப்பா வந்து தான் மகன் எப்படி சொல்கிறான்னு கேட்குறதுக்காக வர்றாரு. வந்து பார்க்கும் பொழுது சப்தம் கேட்குது, அதில் அவனுடைய பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், வாயெல்லாம் செய்யுது, நல்லா பார்க்குறாரு. ஆனால் இது தான் மகன் சப்தம் இதுதான்னு தெரியலை. மொத்தமாக சத்தம் கேட்குது ஒளிய, அதாவது விசே சாமானியமாக கேட்குது, விசேஷமாக என் மகன் சத்தம் இதுதான்னு கேட்கலை. அப்போ அங்கே தடை என்ன? ஒரு தடை இருக்கிறது, அதுக்கு பேர் பிரதிபந்தம்னார். ஒரு பிரதிபந்தம் வந்தால் விளங்குவது விளங்கியும் விளங்காமலும் இருக்கும் அப்படின்னார். அதுக்கு அது பிரதிபந்தம்ங்கிறது அடுத்த சுலோகத்தில் விளக்குனார் அவர். அதாவது விளங்கியும் விளங்காமலும் எது இருக்கு, அதாவது விளங்கி கொண்டு இருந்து கொண்டு, அதாவது இருக்கிறது விளங்குகிறது அப்படின்னு ஒரு பொருளை சொல்கிறான். இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் விளங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி, அந்த பொருள் இல்லை விளங்கவில்லை என்று எது சொல்லுகிறதோ அதற்கு பெயர் பிரதிபந்தம். எது சொல்ல வைக்கிதோ, இந்த வேத பாராயணம் பண்ணுற பையன் அவனுடைய சப்தம் விளங்குது, இருக்கு விளங்குது, ஆனால் என்னது தெளிவாக விளங்கலை. அவன் சப்தம் போடுறானா போடலையா, சும்மா வாய் அசைக்கிறானா சும்மா வாய் அசைக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே வாய் அசைக்கிறானா பொய்க்கு வாய் அசைக்கிறானா, கரெக்டாக சொல்கிறானா கரெக்டாக சொல்லலையாங்கிறது விளங்கலை. அதற்கு தடை என்ன, பிரதிபந்தம் என்ன? அந்த சப்தம், அந்த தடை இருக்கிறது. இது பிரதிபந்தத்தை பற்றி விளக்கினார். பிறகு இந்த பிரதிபந்தம் விளங்கி கொண்டிருக்கும் ஒன்று விளங்காமல் இருக்க காரணம் பிரதிபந்தம் அப்படிங்கிறத 13வது ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்குறாரு. ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி அர்த்தத்தை பார்க்கலாம். 13 படிக்கணும், 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். பிரதிபந்தத்தை தனியாக விளக்குறார் தடையை. 13வது ஸ்லோகம் எடுத்துக்க. பிரதிபந்தோஸ்தி பாதீதீம் வியவஹாரார்க வஸ்துனீ தன்னிரஸ்ய விருத்தஸ்ய தஸ்யோத்பாதனமுச்யதே. பிரதிபந்தோஸ்தி பாதீதீம் வியவஹாரார்க வஸ்துனி தன்னிரஸ்ய விருத்தஸ்ய தஸ்யோத்பாதனமுச்யதே. இங்கே பிரதிபந்தம் என்றால் என்ன என்று சொல்லுகின்றார். பிரதிபந்தம்னா தடை. ஒரு பொருள் இருக்கிறது விளங்குகின்றது என்ற தன்மையை மறைத்து அது இல்லை விளங்கவில்லை என்று எது சொல்ல வைக்கிறதோ அதற்கு பெயர் பிரதிபந்தம். உதாரணம் சொன்னால் புரியும். இப்போ இரவில் நட்சத்திரங்கள் நிறைய தெரியுது, நட்சத்திரங்கள் இருக்கிறது விளங்குகிறது. இப்போ பகலில் நட்சத்திரங்கள் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை, ஏன் இல்லை, விளங்கவில்லை, எனக்கு தெரியலை, அதனால் நான் இல்லைங்கிறேன். இரவில் நட்சத்திரங்கள் இருக்கிறது விளங்குகிறது, பகலில் நட்சத்திரங்கள் இருக்கிறது ஆனால் இல்லைன்னு சொல்கிறோம், விளங்கவில்லை அப்படின்னு. காரணம் என்ன? விளங்கவில்லைன்னு சொல்கிறோம். அது காரணம் என்ன? அதுக்கு தடை என்ன? சூரியனுடைய பிரகாசம். சூரிய ஒளி இருப்பது தடையாக இருக்கிறது. நட்சத்திரம் விளங்
இருக்கிறது விளங்குகிறது என்பதை மறைக்கிறது சூரிய ஒளி. இங்கே தடை என்ன, பிரதிபந்தம் என்ன, சூரியனுடைய ஒளி. அதே மாதிரி இப்போ பார்க்கலாம், இரவில் சூரியன் விளங்கலை, காரணம் என்ன, பூமிக்கு இந்த பக்கம் திரும்பிட்டோம் நம்ம, பூமி இப்படி சுற்றி இந்த பக்கம் வந்தாச்சு, பூமியே அந்த சூரியனை மறைச்சிருக்கு, அதனால் சூரியன் விளங்கவில்லை. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம், அந்த ஷைடில் எனக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்குது, இங்கூட ஒரு ஷவர் இருக்குது, அங்கேருந்து பார்த்தா இங்கிட்டு இருக்க பொருளெல்லாம் அந்த கண்ணாடியில் தெரியும், தெரியுமா இல்லைங்களா? அங்கேருந்து பார்க்குறாங்க, அங்கிட்டு நிறையா பொருள் இருக்குது, ஆள் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ நல்ல பொருள் இருக்கிறது விளங்குதுங்கிறார். பிற மறுநாள் வந்து பார்க்குறாரு, ஒன்றுமே தெரியலை, எதுவும் ஒன்றுமே தெரியலைங்கிறார். ஏன்னா கண்ணாடி கூட அழுக்கு படிஞ்சு போச்சு. அப்பயும் ஆள் இருக்காங்க, இருக்கிறது தெரியலை, விளங்கலை. அப்போ இருப்பது இல்லாமங்கன்னா கண்ணாடியின் அழுக்கு பிரதிபந்தம். இந்த இடத்துல பூமிக்குள்ளே நீர் இருக்குங்கிறான், என்னென்னமோ இருக்குங்கிறான், தங்கம் இருக்குங்கிறான், அது இருக்குங்கிறான், என்னென்னமோ பூமிக்குள்ளே இருக்குங்கிறாங்க, தோண்டி எடுக்கிறோம், எல்லா உலோகங்கள்லாம் அங்கே தானே எடுக்கிறோம். அது இருப்பது தெரியாமல் இருப்பதுக்கு பிரதிபந்தம் என்ன, மண்ணும் கல்லும் தான், அதுக்கு தடையாக இருக்கிறது. அதே மாதிரி நைட்டில் இந்த வெளிச்சமெல்லாம் இருக்குது, லைட்டெல்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது, வெளியிருந்து ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு இருக்கிறது ஆள் இருந்தாலும் தெரியுமா, ஏதோ பொருள் தெரியுமா? அப்போ இருக்கிறது அங்கே இல்லைன்னு சொல்கிறார், தெரியல அவருக்கு. அதனால் விளங்கவில்லை, இல்லை என்று சொல்வதற்கு அங்கே தடையாக இருப்பது என்னது, இருள். பகலில் வெளிச்சம் தடையாக இருக்குது, இரவில் இருள் தடையாக இருக்குது ஒரு பொருள் விளங்காமல் இருப்பதற்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், மலையிலிருந்து பார்க்குறோம், கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமையாக தெரியும் மரங்கள்லாம். இதுதான் கரெக்டான உதாரணம். எப்படின்னீங்கன்னா, ஏதோ மரங்கள் செடி இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்ன மரம்னு தெரியலை, விளங்குது ஆனால் விளங்கலை, இருக்கா இல்லைங்களா, இருக்கு. அதுக்கு பிரதிபந்தம் என்ன, தூரம். அதுக்கு பிரதிபந்தம் என்னது, தூரம். இப்போ புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகத்தை எடுத்து அழகாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி வச்சு படித்தா தெரியுமா, கண்ணுக்கு முன்னாடி வச்சு, கண் திறந்தே இருக்கு, கண் திறந்துருக்கு, லைட்டு இருக்குது, வெளிச்சம் இருக்குது, படிக்க முடியுமா, கட்டத்துக்கு பக்கத்தில் வச்சா படிக்க, அதுக்கு தடை என்னப்பா, ரொம்ப குறுகிய தூரமே தடையாக இருக்குது. பாருங்கள், குறுகிய ஒரு பொருள் விளங்குது விளங்கலைங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தடைகள் வருது பாருங்கள், இப்படி எத்தனையோ தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ குறுகிய தூரமே அதுக்கு தடையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் நைட்டில் இருக்கோம், ஒரு 500 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கு, 100 வாட்ஸ் பல்ப்பு, 200 வாட்ஸ் பல்ப் பொருள்லாம் தெரியும், 2000 வாட்ஸ் வரைக்கும் கூட தெரியும், ஒரு 10000 வாட்ஸ் 4 பல்ப் போட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை திறக்கவே முடியாது, அங்கே வெளிச்சமே தடையாக இருக்கும், வெளிச்சமே பொருள் விளங்குறதுக்கு தடையாக இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ ஒரு பொருள் இருக்கிறது விளங்குகிறது என்பதை எது இல்லை விளங்கவில்லை என்று செய்ய வைக்கிறதோ அதுக்கு பேர் பிரதிபந்தம், அதற்கு பேர் தடைன்னு பேர். சரி, உலக விஷயத்தில் இதெல்லாம் பார்த்தாச்சு, எத்தனையோ பிரதிபந்தங்கள். வேதாந்த விஷயத்துக்குள்ளே வர்றோம், இங்கே என்ன தடை, வேதாந்த விஷயத்துக்குள்ளே வந்தோன்னு என்ன தடை இருக்குது. 10 வருஷமாக நான் வேதாந்தம் படித்தேன், நான் பிரம்மன், நான் ஆத்மஸ்வரூபம், நான் சத்ஸ்வரூபம், சித்ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், எனக்கு நல்லா புரியுது, ஆனால் ஆனந்தந்தே வரமாட்டேங்குது. நான் ஆனந்த சொல்கிறேன், ஆனந்த சுரூபங்கிறது நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டால் எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, ஏன்னா எங்கே பிரியம் இருக்கோ அப்போ நான் ஆனந்தமாக தான் இருக்க முடியும், தெளிவாக எனக்கு தெரியுது, ஆனால் ஆனந்தம் விளங்கலையே, பலன் கிடைக்கலையே, பலன் கிடைக்கவில்லையே. அப்படின்னா இந்த வேதாந்தத்தில் பிரதிபந்தம் விபரீத பாவனைன்னு சொல்லுவாங்க. விபரீத பாவனை வேதாந்தத்திற்கு, வேதாந்தத்தினுடைய பலன் கிடைப்பதற்கு தடை. புரிகிறதுக்கு தடை இல்லை, புரிஞ்சாச்சு, புரிந்த பின்பு அதனுடைய பலன் கிடைக்கலன்னா விபரீத பாவனை. என்ன விபரீத பாவனை, அது நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணமெல்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு வீட்டில் நம்ம பொருளெல்லாம் மாற்றி மாற்றி வைப்போம், ஒரு 2 வருஷம் ஒரு இடத்துல ஒரு கட்டில் போட்டிருப்போம், ஒரு பீரோவில் வச்சுருப்போம், இங்கே செட் ஆகுதுன்னு அடுத்த பக்கம் மாற்றி வச்சுருவோம், மாற்றி வச்ச மறுநாள் வந்து அங்கேயே போய் எடுப்போம் பொருள் எடுக்க, எங்கே முதல்ல இருந்து அங்கே தான் கால் தண்ணேரியாகவும் போகும். ஒரு புஸ்தகத்தவே ஒரு இடத்துல டெய்லி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 4 வருஷம் கழித்து மாற்றி வச்சிங்கன்னா கையும் காலும் எங்கே போகும், பழைய இடத்துக்கு தான் போகும், நம்ம தானே வச்சோம், தெரியாமையாக இருக்குது, அறிவு இருக்குது, இங்கே தான் மாற்றி, பிறகு 1 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு மாற்றி போவோம். முதல்ல இயல்பு என்னாகும், அங்கேயே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக கையும் காலும். விபரீத பாவனை, இத்தனால் பழகின பழக்கம்,
நாம் பிறந்ததுலேருந்து மட்டுமில்லை, எத்தனையோ ஜென்மாந்திரங்களாக இந்த உடம்பு தான் நான், மனசு தான் நான், நான் மரணம் அடையக்கூடியவன், அழியக்கூடியவன், மாறுபவன் இப்படின்னு எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் புத்தியில் பதிஞ்சு போச்சு விஷயம். திடீர்னு வந்து நீ அழியாதவன், மாறாதவன், ஆனந்தமானவன் சொன்னான், அது எப்படி உள்ளே போகும்? போனாலும் அது வருமா? பழக்கத்துக்கு வராது. அப்போ இந்த விபரீத பாவனைக்கு தான் இதை ப்ராக்டிஸ் தியானம் பண்ணுறது. இதை இந்த தத்துவத்தெல்லாம் மேலும் மேலும் சிந்திக்கும் பொழுது அந்த இடத்துக்கே 10 தடவை திருப்பி மாறி போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இங்கே வச்சுருக்கோம், மறுநாள் அங்கே மாறி போவோம், 10 நாள் மாறி போவோம், 11வது நாள் கரெக்டாக இங்கே போயிடுவோம். பிறகு என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு 6 மாதம் கழிச்சு என்றைக்கு ஒரு நாள் திருப்பி இங்கே போகும், ஆனால் ரொம்ப போகாது, பிறகு திருப்பி வரும். அது ஒன்றும் பெரிய பாதிப்பாக இருக்காது. அது மாதிரி இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண விபரீத பாவனை போகும். அப்போ வேதாந்தம் படித்து ஞானம் வந்தவர்களுக்கு தடை விபரீத பாவனை. ஒரு விளக்காசிரியர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த தடையை ரெண்டாக பிரிக்கிறார், காரண பிரதிபந்தம், காரிய பிரதிபந்தம்ட்டு. ஞானம் வந்துருச்சு, ஞானத்தினுடைய பலன் காரியம், ஞானம் காரணம், ஞானத்தினுடைய பலன் காரியம். அந்த காரியத்தில் தடையாக இருக்குது, பலன் வருவதற்கு தடையாக இருக்கிறது விபரீத பாவனை. இது ஒரு தடை. ஞானமே வருவதற்கு தடையாக இருக்கணும்ல ஒன்று, அது என்ன தடை? ஞானத்திற்கு தடை அஞ்ஞானம். கடைசியில் எங்கே வர்றாரு? ஞானமே வரல. இந்த உலகத்தில் 100,000 பேர் இருக்காங்கன்னா 99,999 பேருக்கு இருக்காது இந்த ஆத்ம ஞானங்கிறதெல்லாம், இருக்கவே இருக்காது. 100,000 ஒரு ஆளுக்கு இருக்கிறது அபூர்வம்தான், ஓப்பனாக சொல்லலாம். இந்த தத்துவ ஞானம் புரிகிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா இந்த வேதாந்தம்ங்கிறதெல்லாம் பல பேர்கிட்ட வந்து புரிய வைக்கிறது முடியாத விஷயம். இது கடைசி ஃபைனல் தான் வேதாந்தமே. நம்ம தியான சரஸ்வதி சொன்னார், தேனியில் வேதாந்த பிரச்சார ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது விளக்கத்துக்கு வந்திருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது வேதாந்த பிரச்சார ட்ரஸ்ட்னு பேர் வச்சுருக்கிறீங்க தப்பு அப்படின்னார். ஏன்னா வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ண முடியாது. இப்போ கும்பாபிஷேகம் மற்ற ஆன்மீக சொற்பொழிவு பாகவதமெல்லாம் அப்படியே பிரச்சாரம் பண்ணலாமா? வேதாந்தம் குரு சிஷ்யன், குரு சிஷ்யன் வெற்றி கிளாத்தை ஒரு ஹரிஜாண்டாவில் பரவாயில்லனார். சில பேருக்கு தான் முடியும்னு சொல்வார். இந்த வேதாந்தம் அப்படிப்பட்ட ஒரு தத்துவமான விஷயம். அதனால் இந்த ஞானம் இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. அதுதான் அறியாமை. அந்த அறியாமை தான் இந்த ஆனந்தத்தை தெரிந்தும் தெரியாமலும் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. இங்கே அறியாமை அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் இங்கே பிரதிபந்தத்தில் கடைசி பிரதிபந்தம். என்ன ஒரே பிரதிபந்தம்? இந்த அறியாமை தான் அப்படிங்கிறார். இதைத்தான் இங்கே அறிமுகப்படுத்த போகிறார். ஆனந்தம் என்ற காரியம் பலன், ஞான பலன், அதற்கு தடை விபரீத பாவனை. இந்த ஆனந்தம் காரணம், இந்த ஆனந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் ஞானம். இந்த ஞானமே வருவதற்கு தடையாக இருப்பது அஞ்ஞானம். ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போய்விடும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அடுத்து இந்த அஞ்ஞானத்தை அறிமுகப்படுத்துகிறார். அஞ்ஞானம்னா என்ன? அது எப்படி வந்துச்சு? அதனுடைய மூலத்தை தெரிஞ்சால் தான் நீக்க முடியும். அதுக்காக அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அஞ்ஞானத்தை பற்றி விளக்க ஆரம்பிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து. இங்கே அஞ்ஞானத்தை அறிமுகப்படுத்துகிறார். அவ்வளோதான், தடையை சொல்கிறார். தடை இருக்குது, பிரதிபந்தம் ஒன்று இருக்குங்கிறார். அது என்னங்கிறதே அடுத்த ஸ்லோகத்துலேயும் சொல்கிறார். அது அங்கே தான் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். பிரதிபந்தோஸ்தி பாதீதி, பிரதிபந்தங்கிறத கடைசியாக எடுத்துக்கிறோம். அஸ்தி பாதீதி, பிரித்தம்னா அஸ்தினா இருக்கின்றது, பாதி இதி, பாதின்னா விளங்குகின்றது என்ற, அஸ்தினா இருக்கின்றது, அதை பிரிக்கணும். பிரதிபந்த அஸ்தி பாதி இதி, அஸ்தினா இருக்கின்றது, பாதினா விளங்குகின்றது, இதினா என்ற, இருக்கின்றது விளங்குகின்றது என்ற. வியவகார அர்ஹ வஸ்துனி, வியவகாரன்னா விவகாரத்திற்கு, வியவகாரத்திற்கு அர்ஹ, யோக்கியதையாக இருக்கின்ற. அர்ஹதையார்னு சொல்லும்ல, அவனுக்கு உனக்கு அருகதை இருக்கான்னு கேட்போம். அதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை அருகதையாக இருக்கான்னு கேட்போம். அதற்கு அருகதையாக இருக்கின்ற, யோக்கியதையாக இருக்கின்ற வஸ்துனி பொருள்களிடத்தில், இருக்கிறது விளங்குகின்றது என்ற வியவகாரத்திற்கு யோக்கியதையாக இருக்கின்ற பொருள்களிடத்தில். முதல் வரியில் அந்த பிரதிபந்தங்கிறத கடைசியாக சொல்லலாம். தன்னிரசிய, அதை பிரித்தோம்னா தம் நிரசிய,
அதை மறைத்து, எதை மறைத்து, அந்த யோக்கியதையை மறைத்து, விருத்தஸ்ய, விருத்தஸ்யனா அதற்கு விரோதமாக இருக்கும் தன்மையை, இருக்கு விளங்குங்கிறதுக்கு விரோதமாக இருக்கிற தன்மை என்ன, இல்லை விளங்கவில்லைங்கிறது தான், அதற்கு விரோதமாக இருக்கும் தன்மையை தஸ்ய உற்பாதனம், தஸ்ய உற்பாதனம்னா தஸ்ய உற்பாதனம் உச்சியதேன்னு இருக்கு, அதை பிரித்தோம்னா தஸ்யன்னா அந்த பொருளினிடத்தில் உற்பாதனம் உண்டு பண்ணுவது, அந்த விரோதமாக இருக்கும் தன்மையை அந்த பொருளிடத்தில் உண்டு பண்ணுவது, முதல் வார்த்தை எடுத்துக்கங்க ஸ்லோகத்தில் பிரதிபந்தக, பிரதிபந்தம் என்று கடைசி வார்த்தை உச்சியதே சொல்லப்படுகிறது. பிரதிபந்தம்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு இங்கே, இருக்கிறது விளங்குகிறது என்ற விவகாரத்திற்கு யோக்கியதையாக இருக்கின்ற பொருள்களிடத்தில் அந்த யோக்கியதையை மறைத்து அதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய இல்லை விளங்கவில்லை என்ற தன்மையை அந்த பொருளினிடத்தில் உண்டு பண்ணுவது பிரதிபந்தம் என்று சொல்லப்படுகிறது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அந்த பிரதிபந்தம் அறியாமை அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுறார். பிறகு அறியாமையை பற்றி அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிறது அடுத்து விளக்க போகிறார். இப்படி ஒரு ஸ்டெப்பாக விலை கொண்டு போவார். அடுத்த ஸ்லோகம் 14வது ஸ்லோகம் படிக்கலாம். தஸ்ய ஹேது சமான அபிகார புத்திரத்வ நிஸ்ருதவும் இகானாதிரவித்யைவ வியாமோகக நிபந்தனம். தஸ்ய ஹேது சமான அபிகார புத்திரத்வ நிஸ்ருதவும் இகானாதிரவித்யைவ வியாமோகைக நிபந்தனம். இங்கே அறியாமையை அறிமுகம் செய்கிறார். எப்படிப்பட்ட அறியாமைன்னு சொல்கிறார். மோகத்தை உண்டு பண்ணுகின்ற விக்ஷேப சக்தியை உடைய அறியாமை, ஆதியற்ற அறியாமைங்கிறார். அறியாமைக்கு இங்கே என்ன சொல்கிறார்னா, மோகத்தை உண்டு பண்ணுற அறியாமை, விக்ஷேப சக்தி உடைய அறியாமை, ஆதியற்ற அறியாமை. அந்த அறியாமை என்ன செய்யுதுன்னா, அந்த மோகத்தை உண்டு பண்ணுதான். எப்படி உண்டு பண்ணுது, ஆனந்தத்தை அறியாமல் செய்து, இந்த மோகத்தினால் இருக்கிற ஆனந்தத்தை தெரியாமல் செய்யுது, இந்த அறியாமல் செய்கிற வேலை. அதுக்கு இங்கே அதே உதாரணத்தை சொல்கிறார். இந்த வேத பாராயணத்தை சொல்கிறார். வேத பாராயணம் அங்கே சொன்னார்ல உதாரணம், அதே உதாரணத்தை இங்கேயும் சொல்கிறார். வேத பாராயணத்தில் தன்னுடைய மகன் சப்தத்தை கேட்க முடியாமல் எது தடையாக இருந்துச்சோ அதை போல் அப்படிங்கிறார். இங்கே அறியாமையின் லட்சணம் முதல்ல சொல்கிறார். அறியாமைக்கு மொத்தம் மூணு லட்சணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கிருந்து விக்ஷேப சக்தி ஆதியற்றதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு சக்தி இருக்குது, ஆவரண சக்தி. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி ஆதியற்றது அறியாமை. ஆவரண சக்தினா மறைத்தல்னு அர்த்தம். ஆவரணம்னா மறைத்தல், மறைக்கும் சக்தி. விக்ஷேபம்னா அதிலிருந்து பொய்யா ஒன்றை உருவாக்குற சக்தி. உண்மையை மறைச்சு ஒன்று உண்மையை மறைச்சிருது, மறைச்சா தப்பு இல்லை. அதிலிருந்து என்ன பண்ணுது, வேறு ஒன்றை உருவாக்கிறோமா, அந்த அறியாமை, விக்ஷேப சக்தி. பிறகு இந்த அறியாமைக்கு ஆதி சொல்ல முடியாது, அது எப்போ வந்துச்சுன்னு சொல்லு, ஆனால் முடிவு உண்டு. பார்ப்போம், விளக்கம் பார்ப்போம். மறைக்கிறத மட்டும் செய்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆவரண சக்தி மட்டும் அறியாமைக்கு இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம், ஒன்றுமே தெரியலை, ஏதாவது கவலை இருக்கா, நான் யாருனே தெரியலை, அறியாமையிலேயே இருக்கோம். அங்கே ஒன்றும் கிடையாது. எந்திரிச்ச உடனே என்ன வந்துடுது, எல்லா பிரச்சனையும் வந்துடுது. இந்த அறியாமை விக்ஷேபத்தை உண்டு பண்ணிடுது. இந்த உடலை நான் நினைக்கிது, மனசை நான் நினைக்கிது, இப்படி விக்ஷேபத்தை உண்டு பண்ணுது. அதனால தான் பிரச்சனையே வருது. அனைத்து துயரத்துக்கும் காரணம் அறியாமையினுடைய ஆவரண சக்தி கிடையாது, அறியாமையினுடைய விக்ஷேப சக்தி. வேறு ஒன்றை கிரியேட் பண்ணுது அங்கே, உண்மையை மறைச்சி பொய்யை கிரியேட் பண்ணுது. அது எப்படிலாம் பார்க்க போகிறோம். இந்த அனாத்மாவினுடைய உடலினுடைய தர்மங்களை எல்லாம் ஆத்மாவில் ஏற்றி வைக்குது, ஏற்றி வச்சு பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறார்.
இப்போ ஆத்மாவினுடைய உண்மையான சொரூபம் என்ன படிச்சிருக்கோம் நம்ம? கீதையில் படித்தோம், எல்லாத்துலேயும் படிக்கிறோம். ஆத்மா சத்ஸ்வரூபம், மரணமற்றதுன்னு படித்தோமா இல்லையா? சத்ஸ்வரூபம் மரணமற்றது. நம்மளுக்கு வந்து நம்ம என்றைக்கும் அழிய மாட்டோங்கிற புத்தி இருக்கா? மரண பயம் இல்லாமல் இருக்குமா? மரண பயம் வந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு மரண பயம் இல்லை? என் குரு என் சாமி ஒருத்தர், என்னுடைய குருநாதர் சுவாமிஜி சென்னையில் இருக்காங்க. அவர்கிட்ட படிக்கும் பொழுது ஒரு 3 மாதம் அந்த மே மாத லீவில் எஸ்டேட்டுக்கு போயிடுவார். எஸ்டேட்டில் போய் என்ன பண்ணுவாருங்கன்னா, அங்கே தனியாக காட்டுக்குள்ளே இருக்குது, அங்கே வந்து வண்டி வசதி கூட கொஞ்சம் நடந்து தான் போகணும். காலையில் இவராக சமைச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு 3 மாதம் அங்கேயே தங்கியிருப்பார். நல்ல காடு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுவாராம். அவருக்கு பகவத்கீதை அத்தனை சொல்லும் மனப்பாடமாக தெரியும், 7 உபநிஷதங்கள் மனப்பாடமாக தெரியுமா. போய் ஒரு பாறையில் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்லிவிட்டு இப்போ வந்துடுவாராம். எதுக்கு சாமி போகும்போது அங்கே புலிகள்லாம் உண்டு, அந்த காட்டில் புலியெல்லாம் இருக்குது. அப்போ சொல்லுவாங்களே, வேணாம் சாமி கத்தியாக தான் எடுத்துகிட்டு போங்க, புலியெல்லாம் இருக்குது, நீங்கள் போக வேணாம்னு சொல்லுவாங்களாம். இவர் மீறி போய் தான் உட்காந்துட்டு வருவாராம். ஒரு இடம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மானை அடித்து போட்டிருக்கான், அப்போ தான் அடித்து போட்டிருக்கு, அந்த அந்த ரத்தமெல்லாம் இருக்கான், பார்த்துட்டு போகிறாராம். அங்கே போனால் அந்த பாறையில் அந்த புலி சாணம் கிடக்கு, அந்த பாத்ரூம் போனதெல்லாம் இருக்கான். அங்கேயே உட்காந்து ஒருபாடு உட்காந்துட்டாரான். எதுக்கு சார் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு கேட்டால் சொன்னார், எனக்கு மரண பயம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறேன். அப்போ இப்போ இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்காக நான் போகிறேன், அடித்தா சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு உட்காந்தேன் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், அவர் சிஷியர் ஒருத்தர் இருக்கார், இந்தியாபுரம் பைக்கிலே சுற்றி வந்தார், நல்ல யோகா மாஸ்டர். பைக் வந்து டவுனுக்குள்ளே 100 கிலோமீட்டர் தான் போவார், ஆனால் ஆக்சிடென்ட் ஆக மாட்டார். நான் ஒரு நாள் வண்டியில் ஏறி போனேன், எங்கே கீழே தள்ளிடுவாருன்னு பயம். சொன்னேன், உங்கள் சிஷியர் வண்டியில் ஏறி போங்க சாமி, எஸ்டேட்டுக்கெல்லாம் போகாதீங்க, மரணம் பயம் போயிடும்னு சிரிச்சிட்டா இருக்கேன். அப்போ இந்த மரண பயம் எல்லாருக்கும் இருக்குது, அவர் அதை டெஸ்ட் பண்ணுறார். அதுக்கான அப்போ சொன்னார், அது பிறகு இப்போ எத்தனையோ வருஷங்களாச்சு, அப்புறம் ஆரம்ப காலத்திலே அப்படியே அதை சோதிக்கிறது. அப்போ எல்லாருக்கும் மரணமற்றவன் என்று தெரிந்தாலும் அதை அறியாமை மறைத்து நான் அழிந்து விடுவேன் மரணம் உள்ளவன் என்று நினைக்க செய்வது விக்ஷேபம். சித்ஸ்வரூபம் அறிவு சுரூபந்தான், ஆனால் நான் யாருங்கிறது தெளிவாக அறியலை. நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்கே ஒழிய நான் என்ன என்ற அறிவு யாருக்கும் தெளிவாக இல்லை. ஜடமான உடலை உணர்வு உள்ளது நினைக்கிறோம், மனசும் ஜடம், மனசும் உடலும் ஜடம்தான். அதில் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இருப்பதனால அது உணர்வு உள்ளதாக தெரியுது, ஆனால் எல்லோரும் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அங்கே விக்ஷேபம் வந்து இந்த உடலையும் மனதையும் நான் நினைக்க வச்சுக்கிட்டு இருக்கு. சாகாதவனை மரணமற்றவனை மரணமுடையவனாக நினைக்க வைக்குது, உணர்வில்லாததை உணர்வுடையவதாக நினைக்க வைக்குது. பிறகு ஆனந்த சுரூபம் நான் இருந்தாலும் கூட விஷய ஆனந்தத்திற்காக விஷயத்தை நாட வைப்பது இந்த அறியாமை, இந்த விக்ஷேபம்ங்கிறது. முழுவதும் மறைச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை, முழுவதும் மறைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. இது என்ன பண்ணியிருக்கு? மறைச்சு மறைக்காமல் இருக்குது. இப்போ பாம்பு கயிறு கிடக்கு, நம்ம பாட்டுக்கு வரணும், இருட்டில் கயிறவே பார்க்கலைன்னு வச்சுங்க, ஒரு பயமும் வராது. இருட்டில் ஃபுல் இருட்டில் கயிறே தெரியலை, பிரச்சனையே வராது. லேஸ் வெளிச்சமாக இருக்குது, கயிறு இருக்குது, கயிறை வந்து அந்த வெளிச்சம் வந்து மறைச்சிருச்சு இருட்டு. ஆனால் கொஞ்சம் வெளிச்சிருக்கு, லேசாக தெரியுது. தெரிஞ்ச உடனே எப்படி போய்க்கு தெரியுது? கயிறாக தெரிஞ்சால் பரவாயில்ல, அது பாம்பாக விக்ஷேபம் எடுத்தது. பாம்பாக தெரிஞ்ச உடனே பயம் வருது, கிட்டத்தில் போக மாட்டேங்கிறோம், வெளியே நிற்கிறோம், இல்லாட்டி ஓடுறோம். அந்த விக்ஷேபத்துலேயும் பிரச்சனை, முழுசாக மறைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஆவரண சக்தி மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்கே விக்ஷேபம் வரும் பொழுது நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறார். ஆத்மா மறைத்தும் மறைக்கப்படாமலும் இருக்கிறது, மறைச்சது மாதிரி இருக்குது, மறைக்கப்படாமல் இருக்குது. சாமானிய அம்சம் மறைக்கப்படவில்லை, அதனால் விசேஷ அம்சம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாமானிய அம்சம் மட்டும் மறைக்காததுனால தான் நம்ம மேலே நம்மளுக்கு பிரியம் இருக்குது. விசேஷ அம்சம் மறைச்சிருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆனந்தத்தை நாடி வெளியே ஓடிக்கிட்டே இருக்கோம், இல்லாட்டி வெளியே ஓட மாட்டோம். வெளியே ஓடுவதற்கு காரணம் விசேஷ அம்சம் மறைக்கப்பட்டு விட்டது. என் மேலே என் பிரியம் இருக்கிறதுக்கு காரணம் கொஞ்சம் தெரியுது எனக்கு, நான் ஒரு உணர்வாக இருக்கு, ஏதோ ஒன்று தெரியுது, அதனால் என் மேலே எனக்கு பிரியமும் வருகின்றது அப்படிங்கிறார். கயிற்றில் அந்த கயிறு எவ்வளவு நீளம் இருக்குது, எவ்வளவு தடிமன் இருக்குது அப்படிங்கிறது மறைக்கப்படலை, தெரியுது.
பாம்பு அதே நிலத்து தானே தெரியும். ஒரு 10 அடி கயிற்றுல எத்தனை அடி பாம்பு தெரியும்? 5 அடி பாம்பாக தெரியும், 10 அடி தான் தெரியும், 11 அடி பாம்பு தெரியாது. இவ்வளவு திக்னஸ் இருந்தால் அவ்வளவு பாம்பு தான் தெரியும். அப்போ அதனுடைய அந்த நீளம் கணம் மறைக்கப்படவில்லை, சாமானிய அம்சம் மறைக்கப்படவில்லை, விசேஷமாக அது கயிறு தான் என்பது மறைக்கப்பட்டு பாம்பாக தெரிவது தெரிகிறது. அங்கே விசேஷ அம்சம் மறைக்கப்பட்டதால் என்னாகிறது? பிரச்சனை எல்லாம் வந்துடுது. நம்மற்ற ஆனந்த சுரூபம் இருக்குது, ஆனால் அது சாமானியமாக இருக்கிறதுனால நம்ம மேலே நம்மளுக்கு பிரியம் வருது. அதில் விசேஷமாக இருக்க அம்சமெல்லாம் மறைக்கப்பட்டதுனால என்ன பண்ணுறான், நாம் மட்டும் ஆனந்தத்தை தெரியாமல் வேறு பொருளில் போய் நாம் ஏற்றி வைக்கிறோம். இந்த நாய் எலும்பை கடிக்கும், எலும்பில் சுவையே இருக்காதான், ஆனால் சுவைச்சு திருப்பி திருப்பி கடிக்கும், ரொம்ப ரசித்து சாப்பிடுமா. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் ரசித்து சாப்பிடுன்னா, அது கடிக்கும்போது எலும்புன்னா மேலே குத்துமா, ரத்தம் வருமா, அந்த ரத்தத்தில் ஒரு டேஸ்ட் இருக்குமா, அது எலும்புலேருந்தே வருது நினச்சிக்கிட்டு இருக்குமா. அதே மாதிரி ஒட்டகத்தையும் சொல்லுவாங்க, ஒட்டகம் முள்செடியத்தையும் திங்கும், அது உள்ளே குத்தி ரத்தம் வருமா, அது முள்செடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நினச்சி ரசித்து சாப்பிடுமா. நம்மற்றிருக்க ஆனந்தத்தை என்ன பண்ணுறோம், பொருளை ஏற்றி வச்சு நாம் அனுபவிக்கின்றோம். எல்லா பொருளையும் அப்படி தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் அந்த பொருளை விரும்பலைனாலோ, அங்கே எண்ணம் போகலைனாலும் நம்ம சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே தெரியும், கூடாதுன்னு இல்லை, உண்மை அதுதான். ஒரே பொருள் வந்து ஒரு நேரம் ஆனந்தமாக இருக்குது, இன்னொரு துக்கத்தை கொடுக்குதா இல்லையா? ஒரே பொருளே கொடுக்குது நம்மளுக்கு. இன்னொன்று, ஒரு பொருள் ஒருத்தருக்கு ஆனந்தத்தை கொடுக்குது, ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்குது. அப்போ பொருள் ஆனந்தம் இருந்தால் எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கணும், எல்லா நேரமும் இன்பத்தை கொடுக்கணும், இல்லை, அதை மறைச்சிருது. நம்மட்டிருக்க ஆனந்தம் மறைக்கப்பட்டதுனால அங்கே இருக்குன்னு சொல்லி நம்மட்டிருக்க ஏற்றி அனுபவிக்கணும்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லுது. நாம் அங்கே போய் உட்காந்துடுறோம், அதன் மூலமாக அனுபவிக்கின்றோம் அப்படிங்கிறது. இந்த அறியாமையின் லட்சணம் என்னென்னா, இந்த அறியாமை ஆதியற்றது. பிரம்மனுக்கும் ஆதி கிடையாது, பிரம்மன் வந்து எப்போ தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கு அந்தமும் இல்லை, அது முடிவில்லை. ஆனால் அறியாமைக்கு ஆதி இல்லை, அந்தம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயத்தை போய் தெரியாது, டாக்டர் படிக்கிறோமோ இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறோமோ அந்த டெக்னாலஜி அதை பற்றி வந்து படிக்கிற வரைக்கும் தெரியாது, படிக்கிற வரைக்கும் அதை பற்றி அறியாமதே இருக்குது. படித்த பிறகு அந்த அறியாமல் இருக்குமா? போயிடும். எனக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியாது, ஃப்ரெஞ்சை பற்றி அறியாமல் இருக்குது. ஃப்ரெஞ்சு படித்தவொன்னு என்ன ஆகும்? ஃப்ரெஞ்சு மொழி படித்த உடனே அறியாமல் போயிடும், அறியாமல் முடிஞ்சு போச்சு. ஃப்ரெஞ்சு மொழியை பற்றி அறியாமல் முடிந்து விட்டது. ஆதி எப்போ எனக்கு எப்போ இருந்து தெரியாது ஃப்ரெஞ்சு மொழி சொல்ல முடியுமா? எப்போ இருந்து தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஆதி சொல்ல முடியும், ஆனால் அந்த சொல்ல முடியும். அதை பற்றி அறியாமல் முடிஞ்சு போச்சு எனக்கு. இப்போ அறியாமைக்கு ஆதி கிடையாது, அந்தம் உண்டு. பிரம்மனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. சில நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுனே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஏதோ மருந்தை குடித்தா சரியாக போயிடும். ஒரே இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுட் பாய்சன் சொல்லிடுவாங்க சில நேரங்களில். ஃபுட் பாய்சன் சொன்ன உடனே அதுக்கு மருந்தை கொடுப்பாங்க, சரியாயிரும். பொதுவாக ஃபுட் பாய்சன் ஒரு வீட்டில் 5 பேர் சாப்பிட்ருக்கோம் அதே உணவை, 4 பேருக்கு பாய்சன் ஆகலை. கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அலர்ஜியும் போகும், ஒரே இடத்துல 10 பேர் இருப்போம், ஒருத்தருக்கு மட்டும் அலர்ஜி ஆகும், மிச்சம் அலர்ஜி ஆகுது, ஆனால் அதுக்கு மருந்து கொடுத்தா கால் சரியாக போயிடாது. எப்படி வந்தது மூலங்கிறது சிலதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் முடிவை பண்ணிடலாம். அறியாமல் எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அது வர ஆதி கிடையாது, அதுக்கு ஆதியே இல்லை. ஏன்னா அது உண்மையாக இல்லை, அது பார்க்க போகிறேன் பின்னாடி. அந்தம் உண்டு அப்படிங்கிறார். அஞ்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரபிலியதே. அந்த அஞ்ஞானம் என்ன செய்யுமா? ஞானம் வந்தால் போடிடும். சம்ஸ்கிருதம் தெரியாதுங்கிற அஞ்ஞானம் இருக்குது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச ஞானம் வந்த உடனே தெரியாதுங்கிற அஞ்ஞானம் ஓடிவிடும். அது மாதிரி ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போய்விடும் அப்படிங்கிறார். ஆதி அந்தம் இல்லாத ஆதி அனாதி எனும் ஜோதி இன்பத்தோடே துளையினால் என்னாலோங்கிறார். பிரம்மனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, ஆனால் அறியாமைக்கு ஆதி இல்லை, அந்தம் உண்டு. ஆதி அனாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இளங்கும்னு சொல்கிறார். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, ஏன்னா ரெண்டும் இல்லை கடவுளுக்கு, பிரம்மனுக்கு கிடையாது, ஆனால் அறியாமைக்கு ஆதி கிடையாது, ஆதி சொல்ல முடியாது, அந்தம் உண்டு அப்படிங்கிறாரு. அதனால் எல்லாமே இந்த அறியாமையிலிருந்து வந்தது. பிறகு அறியாமையினுடைய செயல் என்ன?
விக்ஷேபத்தை கொடுத்து ஆனந்தத்தை மறைப்பது தான் இதனுடைய செயல். அறியாமையினுடைய செயல் என்ன? ஆனந்தத்தை மறைப்பது. சத்தை மறைத்து நாம் வந்து உண்மையிலேயே அழியாதவங்கிறத மறைக்குது, ஆனந்தத்தையும் மறைக்குது, சித் அறிவு சுரூபத்தையும் தெளிவில்லாமல் செய்கிறது. இந்த உலக விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் நீ ஆனந்தமாக இல்லை அப்படின்னு கேட்குறோம். ஒருத்தர் என்ன சொல்லுவான்னு சொன்னிங்கன்னா, நான் ஏழ்மையாக இருக்கேன், எனக்கு பணமே இல்லை, அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, சந்தோஷம் இல்லைம்மா. அவனுக்கு பணத்தை கொடுத்தா சந்தோஷம் போயிடும். சில பேர் என்ன பண்ண, எனக்கு பணத்தினாலதான் கஷ்டம்னே சொல்கிறாள் இருக்குது, ஏன்னா வேறு வழியில் சம்பாரிச்சிருப்பார், யாராவது வந்து பிடிச்சிருவானோ செஞ்சுருவானோ பார்த்து கணக்காட்ட முடியாமல் அவஸ்தப்படுவாங்க. சில பேர் அப்படியும் இருக்குல்ல, அதுவும் பணமே சில பேருக்கு ஆனந்தத்துக்கு தடையாக இருக்குது, சில பேருக்கு பணமின்மை தடையாக இருக்குது, சில பேருக்கு நோய் தடையாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல விஷயங்களுக்கு பல தடை இருக்குது. எனக்கு இவர்னால் பிரச்சனை, மகனால் பிரச்சனை, மகளால் பிரச்சனை, நண்பனால் பிரச்சனை, தொழிலாளர்களால் பிரச்சனை, எல்லாத்துக்கும் இந்த ஆனந்தத்துக்கு பல தடைகளை உலகத்தில் சொல்லுவோம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்கும் ஒரே டோஸ் சொல்லுது, எல்லா துக்கத்துக்கும் ஒரே காரணம் அஞ்ஞானம், அறியாமை. கீதையில் சொல்கிறார், அசோத்யானந்த் வசோஸ்தம் பிரஜாவாதாம் ச பாசசே கதாஜூன கதாசும் ச நானு சோச்சந்தி பண்டிதாக. ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள்ங்கிறார். அப்போ துயரத்துக்கு காரணம் என்ன? அஞ்ஞானம். அப்போ அஞ்ஞானிகள் துயரப்படுவார்கள், ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள் என்ன அர்த்தம்? அஞ்ஞானிகள் துயரப்படுவார்கள். அப்போ அஞ்ஞானம் போகணும்னா ஞானம் வரணும். அப்போ அனைத்து துயரத்திற்கும் பல காரணம் சொன்னாலும் மூல காரணம் அறியாமை அப்படிங்கிறார். தூரமாக சில பொருள் தெரிவதற்கு தூரம் தடை, சில பொருள் தெரியாமல் இருப்பதற்கு அருகாமை தடை, சிலதுக்கு இருள் தடை, சிலதுக்கு ஒளி தடை. இங்கு ஆனந்தம் தெரிந்தும் தெரியாமல் இருப்பதற்கு ஒரே தடை, அறியாமை மட்டுமே. ஒரே ஒரு தடவைங்கிறார், வேறு எந்த தடையுமே இல்லை. இதற்கு சொல்கின்ற உதாரணம் வேத பாராயணம். இதற்கு சொல்கிற உதாரணம் அதே வேத பாராயணத்தை இங்கேயும் சொல்கிறார், திருப்பி சொல்கிறார். அப்போ இந்த அறியாமையை பற்றி இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது மூன்று விஷயம் சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட அறியாமை? மோகத்தை உண்டு பண்ணுகின்ற விக்ஷேப சக்தியை உடைய அறியாமை, ஆதியற்ற அறியாமை. இது என்ன செய்கிறது? ஆத்மாவினுடைய ஆனந்தத்தை மறைத்து மறைக்கின்ற செயலை செய்கின்றது அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார். இதற்கு உதாரணம் வேத பாராயணம். அங்கே சொன்ன அதே உதாரணத்தை திருப்பி சொல்லி முடிக்கிறார். இப்போ சொன்ன விஷயத்து தஸ்ய ஹேதுகு சமானாபிகாரக புத்திரத்வ நிஸ்ருதவுன் இருக்கு. அந்த புத்திரத்வ புத்திர புத்திர துவனி, அதை பிரித்தோம்னா புத்திர துவனி ஸ்ருதவுன்னு பிரிக்கணும். முதல் வரியில் கடைசி வார்த்தை புத்திரன்னா புத்திரனுடைய துவனி சப்தத்தை, ஸ்ருதவு கேட்கும் விஷயத்தில், புத்திரனுடைய சப்தத்தை கேட்கும் விஷயத்தில் முதல் வார்த்தை தஸ்ய, அதற்கு, அதாவது நமக்கு நன்கு கேட்காமல் இருப்பதற்கு. ஏற்கனவே அந்த உதாரணம் சொன்னதுனால அதற்குன்னு முடிச்சிட்டார். அந்த சப்தம் வந்து நல்லா கேட்கலைன்னு சொன்னார்ல, நன்கு கேட்காமல் இருப்பதற்கு. ஹேதுகு காரணம், சமான அபிகாரக, சமானன்னா எல்லோரும் சேர்ந்து, அபிகாரக சொல்லுவதால். வேத பாடசாலையில் தன்னுடைய மகன் சப்தம் சரியாக கேட்காம, அது என்ன எப்படி சொல்கிறான்னு சரியாக கேட்காமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது என்னது? எல்லாருடைய சேர்ந்து சொல்கிறதுனால சரியாக கேட்க முடியலைங்கிறார். அதற்கு காரணம் எல்லோரும் சேர்ந்து சொல்வதால். ஹேதுகுன்னா காரணம், சமான அபிகாரகன்னா எல்லோரும் சேர்ந்து சொல்லுவதால். ரெண்டாவது வரியில் இக, இகானாதி ரவித்யின் இருக்குது, அதை பிரித்தோம்னா இக ஏக, ஏகங்கிறது அங்கே ரெண்டாவது வார்த்தையில் வரும், வியா மோக மோகைகன் இருக்குது. இங்கு இகன்னா இங்கு முதல் வார்த்தை, ரெண்டாவது வார்த்தையில் கடைசியில் ஹைகன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரித்தோம்னா வியாமோக ஏக. ஏகன்னா முக்கியமான ஒன்றுன்னு அர்த்தம். இங்கே ஆத்மாவின் ஆனந்த விஷயத்தில், இங்கேன்னு என்ன, ஆத்மா ஆனந்தம் தானே தெரியலன்னு சொன்னான், இங்கேன்னா இங்கே ஆத்மாவின் ஆனந்த விஷயத்தில். ஏகக ஒரே ஒரு
ஒரு தடை தான் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் நிபந்தனம், ஏக நிபந்தனம். நிபந்தனம்ங்கிறது அடுத்த வார்த்தை, ஏக நிபந்தனம் கடைசி வார்த்தை ரெண்டாவது வரியில். ஒரே ஒரு காரணம் சொல்கிறார். என்ன காரணம் சொன்னால், அனாதி ஆதியற்ற. ரெண்டாவது வரியில் அந்த இகக்கு அடுத்து வருது, அனாதி ஆதியற்ற. வியாமோக, மோகத்தை உண்டு பண்ணும் விக்ஷேப சக்தியை உடைய. வியாமோகன்னா மோகத்தை உண்டு பண்ணும் விக்ஷேப சக்தியை உடைய. அவித்யா ஏவ, அவித்யா ஏவன்னா அவி அறியாமைதான் அப்படிங்கிறார். அங்கே பாடசாலையில் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறதுனால அவனுடைய சத்தம் சரியாக கேட்கல. இங்கே ஆனந்தம் சரியாமல் விளங்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு தடை தான் இருக்குது. ஒரே ஒரே காரணம் தான். என்ன காரணம்? விக்ஷேப சக்தியை உடைய. அதுக்கு ஆதி கிடையாது, ஆதியற்ற. ஆனால் அந்தம் உள்ளன்னு புரிஞ்சுக்கிறணும். ஆதி இல்லைன்னா இதுக்கு அந்தம் உண்டு. ஆதியற்ற விக்ஷேப சக்தியை உடையது. எப்படிப்பட்ட விக்ஷேப சக்தி? மோகத்தை உடைய விக்ஷேப சக்தியுடைய அறியாமை. வெறும் ஆவரண சக்தி மட்டும் இருந்தால் தடை கிடையாது, ஒன்றுமே பிரச்சனை வராது. அது என்ன பண்ணுது? மறைக்கவும் செய்யுது, மறைச்சி வேறு ஒன்றை தப்பாக காமிக்குது. அதனால தான் இந்த ஆனந்தம் மறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டார், அறியாமையே சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் 15 ஸ்லோகத்திலிருந்து என்ன செய்ய போகிறார் சொன்னால், 28 வரைக்கும் சிருஷ்டியை விசாரம் செய்ய போகிறார். ஆனந்தம் விளங்கியும் விளங்காமல் இருக்க காரணம் அறியாமைன்னு சொல்லிட்டார், அவித்தைன்ட்டார். அந்த அறியாமையை விளக்குவதற்காக சிருஷ்டியை விளக்க ஆரம்பிக்கின்றார். அதாவது அறியாமையினுடைய விக்ஷேப சக்தியில் தான் இந்த உடம்பு வந்திருக்கு. இந்த உடம்பு மட்டும் இல்லை, ஸ்தூல உடல் மட்டுமல்ல சூக்ஷம உடலும் வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்தூல உடல் சூக்ஷம உடல் வந்ததுக்கு காரணம் அறியாமை. அப்போ இதை பற்றி தெரியணும், இது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும். இது எங்கேருந்து வந்துருச்சுன்னு பார்க்கும்பொழுது, இது இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு? இந்த உலகத்திலேருந்து வந்துச்சு. இப்போ பார்க்குற உலகத்திலேருந்து வந்துச்சு. மனசு எங்கேருந்து வந்துச்சு? கண்ணுக்கு தெரியாத இதே மாதிரி பஞ்சபூதம் இருக்கான், அதிலிருந்து மனசு வந்துச்சு. சூக்ஷம உடல், ஸ்தூல உடல் ஸ்தூல பூதத்திலேருந்து வந்துருச்சு, சூக்ஷம உடல் சூக்ஷம பூதத்திலேருந்து வந்துருச்சு. அப்போ அதை எப்படின்னு தெரியணும். அப்போ சிருஷ்டி வந்துருச்சு. இந்த பஞ்சபூதம் எப்படி வந்துச்சு? ஸ்தூல பஞ்சபூதம் எப்படி வந்துச்சு? சூக்ஷம பஞ்சபூதம் எப்படி வந்துச்சு? அப்போ பார்த்தா அத்தன் கடைசி அது எங்கேருந்துன்னு வரும்பொழுது மூலத்தை கண்டுபிடிச்சிடலாம். மூலத்தை கண்டுபிடிச்சாதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீக்கிட்டு போக முடியும். அதுக்காக இந்த அறியாமையை விளக்கி அறியாமையை நீக்குவதற்காக சிருஷ்டி விசாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால் சிருஷ்டியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் 15 ஆரம்பித்து 28 வரைக்கும் சொல்கிறார். சிருஷ்டியை சொல்வார், எப்படி சொல்வார்னு சொன்னால், முதல்ல ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்த போகிறார். பிரகிருதினு ஒரு தத்துவத்தை சொல்வார். அதிலிருந்து கடவுளுங்கிற தத்துவம் எப்படி வந்துச்சு, கடவுள் எப்படி உருவானார், ஈஸ்வரன், ஜீவன் எப்படி உருவான, நாம் எப்படி வந்தோம், இந்த உலகம் எப்படி வந்துச்சு, இந்த உலகம் எப்படி வந்துச்சு, எதற்காக வந்துச்சு, எதுக்கு இதெல்லாம் படைக்கணும் அப்படிங்கிற காரணத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் பிறகு அறியாமையை நீக்குவதற்கு உபாயத்தை சொல்ல போகிறாரு. இப்போ சிருஷ்டி விசாரம் 15 ஸ்லோகத்திலிருந்து படிக்கலாம். 15 ஸ்லோகத்தை. சிதானந்தமய பிரம்மன் பிரதிபிம்பசமன்விதான் தமோரஜசத்வகுணான் ப்ரக்ருதிர்த்விதாசசாம். சிதானந்தமய பிரம்ம பிரதிபிம்பசமன்விதாம் தமோரஜசத்வகுணான் ப்ரக்ருதிர்த்விதாசசாம். இங்கே அவித்யா தத்துவம் அறிமுகம் பண்ணுறார். ஸ்லோகம் 11-13 வரைக்கும் தடையை பற்றி சொன்னார். அந்த தடை அவித்யான்னு 14 ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்தினார். அந்த அவித்யாவின் மூலம், அவித்யா இருக்கும் இடம், அதனுடைய செயல்பாடு இதெல்லாம் சொல்ல போகிறார். அந்த அவித்யாவின் மூலம் இருக்கும் இடம் சொல்லி பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்த போகிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம், விளக்கம் பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சாத்தே
அதிலிருந்து போய் அந்த அறியாமையை நீக்க முடியும். அவித்யாவின் மூலம் பிரகிருதி தத்துவம் இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த பிரகிருதிங்கிற தத்துவத்துக்கு லட்சணம் சொல்கிறார், மூணு லட்சணம் சொல்கிறார். சிதானந்த சுரூபமான பிரம்மத்தின் பிரதிபிம்பத்துடன் கூடியது. சத்துவம் ரஜஸ் தமம் என்ற மூன்று குணங்களுடன் கூடியது. அது மூன்றாக இருக்கிறது. மூன்றாக இருக்கிறதுன்னு சொல்லாமல் இரண்டாகவும் அதற்கு மேலாகவும் இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த அறியாமைக்கு அவித்தியைக்கு இரண்டு சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம், ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு சொல்லி. இந்த விக்ஷேப சக்தியிலிருந்து தான் இந்த சிருஷ்டியே உருவாகுது. இந்த சிருஷ்டி நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இதை தெரிஞ்சாதான் இதிலேருந்து போக முடியும். இப்போ ஒன்றில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு இந்த பச்சை வந்தின்னு சொல்லுவா, கரெக்டாக ஏதோ உட்காந்துருக்கு. நீங்கள் அதை சொல்லணும், எங்கே இருக்குன்னு சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? அந்த இருக்குன்னு சொன்னால் புரியாது. அந்த மரம் தெரியுதா? ஆமாம். மரத்தில் மேற்கு ஒரு கப்பு போதா? ஆமாம். அதில் பாருங்கள், அதில் ஒரு கிளை போதா? அந்த கிளைக்கு பக்கத்தில் பாருங்கள், கண்டுபிடிச்சிடலாம். சும்மா சொன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? எங்கேருந்து ஆரம்பித்து போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த சிருஷ்டியை சொல்லி இந்த அறியாமையை விளக்கிறார். எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லணும்னா, இப்போ கண்ணு முன்னாடி இந்த சிருஷ்டி இருக்குது, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது இதை அப்படியே ஸ்டெப்பை என்ன கொண்டு போய் அறியாமையை கொண்டு போய் முடிப்பார். அதனால் இப்போ மனசை வந்து கட்டுப்படுத்தணும். என் மனசு அலைபாயுது. கட்டுப்படுத்தணும்னா என்ன? மனம் எங்கே அலைபாயுது, எங்கே போகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்கே போகுது? தியானத்திலே ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் மனசில் தியானத்தில் உட்காந்துன்னு அப்படியே மனசை வந்து சிவன் மேலேயோ விஷ்ணு மேலேயோ இல்லாட்டி அந்த நாமத்தில் அப்படியே ஒன்றுனா வராது. முதல்ல மனசை கவனிக்க சொல்லுவாங்க. எங்கேயெல்லாம் போதுன்னு முதல்ல கவனி, அதுக்கு பிறகு நம்ம கொண்டு வந்துடலாம்பாங்க. அது மாதிரி இந்த சிருஷ்டி கண்ணு முன்னாடி இருக்குது, இதை வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு போனால் நம்ம மூலத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சிருஷ்டியை விசாரம் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் லட்சணம், இந்த சிருஷ்டி பிரகிருதி, பிரகிருதின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறார். அது ஜடமானது தான், ஆனால் பிரதிபிம்பத்துடன் கூடியது, பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பத்துடன் கூடியது இந்த பிரகிருதிங்கிறார். சிதானந்த பிரதிபிம்பங்கிறார், பிரதிபிம்பங்கிறார். நம்ம பார்த்தோம், சத்து சித்து ஆனந்தம் பிரம்மன்னு பார்த்தோம். இங்கே சித் ஆனந்தத்துடன் கூடியது. சத்தை சொல்லலை, ஏன்னா சத்து சித்தும் ஆனந்தமும் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா இருக்குங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே சத்து வந்துடும். அதனால் சிதானந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பத்துடன் கூடுகிறது அப்படி இருக்கு. பிரதிபிம்பத்துடன் சேர்ந்து இருக்குங்கிறார். இந்த பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்குது, பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது. அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் இந்த பிரகிருதியில் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறார். பிரகிருதி என்னன்னு பார்க்க போகிறேன். இப்போ உதாரணம் சொல்கிறேன். இப்போ சூரியனுடைய கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியுது. சூரியன் மேலே இருக்குது. நாம் என்ன பண்ணோம், கண்ணாடி இங்கே பார்த்தா கண்ணாடியில் அந்த பிம்பம் தெரியுது. இந்த கண்ணாடி இங்கே மட்டும்தான் தெரியும். இந்த கண்ணாடியை வந்து நீங்கள் இங்கேருந்து திண்டுக்கல் டவுனுக்குள்ளே கொண்டு போனால் தெரியுமா தெரியாதா? மெட்ராஸ் கொண்டு போனால் தெரியுமா தெரியாதா? அது எல்லா இடத்துலையும் இருக்குது சூரியன் ஒளி. இந்த கண்ணாடி எங்கேயெல்லாம் போதோ அங்கேயெல்லாம் அந்த பிம்பம் இருக்கும். பிரம்மன் எங்கும் நிறைந்ததால் இந்த பிரகிருதி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அதனுடைய பிரதிபிம்பமும் இருக்கும். அந்த பிரம்மத்தினுடைய அந்த பிம்பமும் பிரதிபிம்பமும் இருக்கும். இந்த சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா, அது மேலே ஹைட்டில் சூரியன் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பரவி நல்லா தெரியுது. பிரம்மன் அது மாதிரி எங்கும் பரவி இருக்குது. குழந்தை, ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்கலாம், கிராமத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். நம்மளும் சின்ன பிள்ளைகள் நடந்திருக்கோம், இந்த நிலம் இருக்கும், பார்த்துக்கிட்டே நடக்கும். ஒரு சில குழந்தை என்ன சொல்லு தெரியுங்களா, அம்மாட அம்மா அம்மா என் கூட நல்லா என் கூடையே விருதை நிற்க சொல்லு அப்படிங்கும். இது எங்க சில குழந்தைங்க சந்தோஷப்படும், என் கூடையே நிலாவும் வருது அப்படின்னு சந்தோஷப்படுங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது எங்கும் நிறைந்திருக்கும், கூட வர்றது மாதிரி தெரியுது. நீங்கள் கண்ணாடியை கொண்டு போனால் பிரம்ம சூரியன் வர்றது மாதிரி தான் தெரியும். நாம் எங்கே போனால் நம்மளோட பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிம்பமும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியும். அதனால நாம் வந்து உணர்வு சுரூபமாக இருக்கோம். அப்போ இந்த பிரகிருதிங்கிற தத்துவத்தில் பிரம்மனுடைய பிரதிபிம்பம் இருக்கின்றதுங்கிறார். பொதுவாக பிரம்மன்கிட்ட சத்து இருக்குது, சித்து இருக்குது, ஆனந்தம் இருக்குது. அதற்கு உதாரணம் சொன்னால் புரியும். சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் படுது. இங்கே கூட சூரிய ஒளி இருக்கா இல்லையா? சூரியன் தெரியுதா? தெரியலை. வெளியவும் சூரிய ஒளி படுது, சூரியன் தெரியுதா? கொஞ்சம் வெளிச்சம் பிரைட்டாக தெரியுது.
அப்போ இங்கே என்னென்னா வெளிச்சம் இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் தெரியுது, சூரியனுடைய பிம்பம் தெரியலை. புரியுங்களா? இன்னொரு இடத்துல ஒரு கண்ணாடி இருக்குது, அழுக்காக இருக்குது, ரொம்ப அழுக்குங்களுக்குமா இருக்குது. அங்கே லைட்டாக அதனுடைய வெளிச்சம் தெரியும். அந்த உள்ளடி உடஞ்சிருந்தாலோ இல்லை மேடு பள்ளமாக இருந்தாலோ தெளிவாக தெரியாது, ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிரதிபிம்பம் தெரியும். அதே கண்ணாடி பளிச்சுன்னு அப்படியே முழுசாக தெரியும். இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரம்மத்தினுடைய சத், அதாவது இருக்கிறது என்பது பிரதிபலிக்கிறது, அதனுடைய பிரதிபிம்பம் இருக்குது. சேர் இருக்குங்கிறான், நான் இருக்கேங்கிறேன், இது இருக்குங்கிறான், எல்லாத்துலேயும் இந்த இருத்தல்ங்கிறது மட்டும் வெளிப்படுது, அதனுடைய பிரதிபிம்பம் தெரியுது, வெளிப்படுது. எங்கே சூக்ஷம சரீரம் இருக்கோ, மனசு இருக்கோ, அங்கே சித், அந்த உணர்வும் சேர்ந்து வெளிப்படுது. இருக்குங்கிறது வெளிப்படுது, உணர்வும் சேர்ந்து பிரதிபிம்பிக்குது. அதனால தான் புழுவுக்கு கூட அங்கே உணர்வு இருக்குன்னு நகருது, அங்கே உயிர்னு சொல்கிறாங்க. அங்கேயும் மூணு வெளிப்படுது, இங்கேயும் மூணு வெளி இருக்குது. இங்கேயும் சத்து இருக்குது, சித்து இருக்குது, ஆனந்தம் இருக்குது. இங்கே எப்படி சூரியனுடைய பிம்பம் வெளிப்படலையோ, சத்து மட்டும் வெளிப்படுதோ, எப்படி சூரிய ஒளி மட்டும் வெளிப்படுதோ, அது மாதிரி அங்கே பிரம்மத்தினுடைய இருத்தல் சத்து மட்டும் வெளிப்படுது. இந்த உயிர்கள்கிட்ட சித்து வெளிப்படுது அந்த கண்ணாடியில், அந்த உடஞ்ச கண்ணாடியோ மேடு பள்ளமாக இருக்க கண்ணாடியில். அதே கண்ணாடி பளபளப்பாக இருந்தால் முழுசு அப்படியே தெரியும் சூரியன். தண்ணியிலையும் சூரியன் தெரியும், ஆடிக்கிட்டு இருக்க தண்ணியிலையும் தெரியும், தெளிவாக தெரியாது. தண்ணி அசையாமல் சுத்தமாக இருந்துருக்குங்க, சூரிய உருவம் அப்படியே தெரியும். அது மாதிரி எல்லோருடைய மனசுலையும் சித்து வெளிப்படுது, பிரதிபிம்பம் தெரியுது, பிரதிபிம்பிக்குது. ஆனால் சுத்தமான மனசில் ஆனந்தம் அப்படியே பிரதிபிம்பிக்கும். அந்த மனசு சுத்தமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, முழுமையாக பிரதிபிம்பிக்கும். சத்து சித்து ஆனந்தம் இந்த மூணுமே பிரதிபிம்பிக்குது. அந்த மொத்தமாய பிரகிருதியிலையும் இந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கிறது, பிரம்மத்தினுடைய பிம்பத்தோடு கூடித்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சந்திரனுக்கே இயற்கையிலே ஒளி கிடையாது, சூரியன் ஒளியை வாங்கித்தான் நம்மளுக்கு பிரதிபலிக்குது. அது மாதிரி இந்த மொத்த பிரகிருதி, இந்த டோட்டல் சிருஷ்டி பிரம்மத்தினுடைய அந்த சச்சிதானந்தத்தை பிரதிபிம்பித்து கொண்டு இருக்கிறது. அந்த பிரதிபிம்பத்தோடு இருக்குது, எப்பொழுது இருக்குது, எங்கேயுமே இருக்குது. ஏன்னா பிரம்மன் இல்லாத இடம் இல்லை. இப்போ சிருஷ்டி வந்து சொர்க்கோலகமாக இருக்குதுன்னு வச்சுக்கணும், சொர்க்கோலக சிருஷ்டியாக இருந்தாலும் அங்கேயும் பிரதிபிம்பம் இருக்கும், ஏன்னா பிரம்மன் அங்கேயும் இருக்குது. சிவலோகமாக இருந்தாலும் அங்கேயும் இருக்கும், ஏன்னா பிரம்மன் அங்கேயும் இருக்குது. அப்போ அந்த பிரம்மனுடைய பிரதிபிம்பம் இந்த பிரகிருதி எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் இருக்குது, பிரதிபிம்பத்துடன் கூடியிருக்கிறதுங்கிறார். இந்த ஸ்தூல பொருள்களில் சத்து மட்டும், சூக்ஷம சரீரத்தில் சித்தும் சத்து சேர்ந்து சுத்தமான மனசில் சச்சிதானந்தம் வெளிப்படுது, பிரதிபிம்பிக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் புரியும். நெருப்பு இருக்குது, நெருப்பை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணியில் சூடு ஏற்றுறோம், தண்ணியில் ஏற்றுறோம் நெருப்பை. நெருப்புக்கு ரெண்டு தன்மை இருக்குது, ஒன்று ஒளிவிடத்தன்மை, இன்னொன்று அக்னி சுடக்கூடிய தன்மை இருக்குது. இந்த நெருப்பை தண்ணியில் ஏற்றின உடனே நெருப்பு சூடாயிரும், நெருப்பு ஒளி விடுமா? அந்த நெருப்பினுடைய ஒரு தன்மையை மட்டும்தான் அது பிரதிபலிக்குது. தண்ணி சூடு மட்டும் அது வாங்கிக்கிறது, பிரதிபிம்பம் அந்த ஒளியை வாங்குதா? வாங்கலை. அந்த நெருப்புக்குள்ளே ஒரு இரும்பு குண்டை தூக்கி போடுறீங்க, அது என்ன பண்ண கொஞ்சம் நேரம் கழிச்சே, அது சூடும் வாங்கிக்கிறது, ஒளியையும் வாங்கி பிரகாசிக்குது. இப்போ இந்த லைட்டே எப்படி மின்சாரத்தின் மூலமாக அங்கே நெருப்பு வந்த உடனே அதை உள்ளே போய் தொட்டால் சுடும், பல்பை தொட்டால் சுடும், வெளிச்சத்தையும் கொடுக்குது. அந்த அக்னி வந்து ரெண்டு தன்மை இருக்குது, அக்னிக்கு சுடும் தன்மை, ஒளிவிடும் தன்மை. நீருக்கு ஒரு தன்மை தான் இருக்குது, அதனுடைய சூட்டை மட்டும் வாங்குகிற தன்மை இருக்குது. ஆனால் ஒரு உலோகத்துக்கு அதனுடைய ஒளியையும் சூட்டியும் வாங்கும், ஒளியையும் வாங்கும். அது மாதிரி இந்த அண்ட சராசரம் பிரகிருதி மூணையும் பிரதிபலிக்குது. ஒன்றில் இருத்தல் மட்டும் வெளிப்படுது, ஒன்றில் உணர்வும் வெளிப்படுது, ஒன்றில் மூணு சேர்ந்து வெளிப்படுது. இந்த மூன்று பிரதிபிம்பமும் சச்சிதானந்த ஸ்வரூபமான பிரம்மனுடைய பிரதிபிம்பம் இந்த பிரகிருதி தத்துவத்தில் பிம்பம் பிரதிபிம்பிக்கிறதுன்னு சொல்கிறார். பிறகு ரெண்டாவது லட்சணம், சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம், மூணு குணம் இருக்குது. இந்த உலகத்தில் அத்தனை இந்த மூணு குணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஏன்னா பிரகிருதியிலேருந்து வந்ததுனால. சத்துவம் ரஜஸ் தமசுன்னு இருக்குது. சத்துவத்தின் குணம் ஞானம், அறிவு, அமைதி, ஆனந்தம்லாம் சொல்லுவோம். ரஜஸின் குணம் செயல்படுதல், தமசின் குணம் மோகம் அல்லது ஜடம்.
இந்த மூணு குணம் அதில் இருக்குது அப்படிங்கிறார். அதைத்தான் என்ன சொல்கிறாருன்னா, இரண்டாகவும் அதற்கு மேலாகவும் இருக்கிறது அப்படிங்கிறார். பொதுவாக மூணு விதத்தில் இருக்குங்கிறாரு. அந்த இரண்டு எண்ணங்கிறத 16வது ஸ்லோகத்திலையும் 17வது ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறார். மூணாவது எண்ணங்கிறத 18வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். மூன்று விதங்களில் வெளிப்படுது இது. ஒன்று வெளிப்படும் போது மிச்ச ரெண்டு அதிகமாக வெளிப்படாது. இப்போ மூணு குணம் இருக்குது, மூணு குணமாக மூணு வெளிப்படுது, அப்போ மூணு பொருள் ஆகுதுன்னு சொல்கிறார். சத்துவம் வெளிப்படும் போது ஒரு பொருள் வருது, ரஜஸ் வெளிப்படும் பொழுது ஒன்று வருது, தமஸ் வெளிப்படும் பொழுது ஒன்று வருது. மூணு குணமும் அந்த பிரகிருதியில் இருக்குன்ட்டார். நம்ம மனசே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூணு குணம் ஒரு நாளைக்கு இருக்கும். காலையில் எந்திரிச்சவுடனே சத்துவ குணம், பிறகு ரஜா குணம், அப்போ தானே எல்லா வேலையும் பார்க்க முடியும். நைட்டில் தூக்க போகும்போது தமோ குணம், மூணு கட்டாயம் வேணும். இந்த தமோ குணம் அமைதியாக படுக்கிறதும் தமோ குணம் தான், புத்தி இல்லாமல் அலைகிறதும் தமோ குணம் தான். சினிமா ஜோக் சொன்னாத்தையும் புரியும். வடிவேல் ஒரு படத்தில், வடிவேல் பாருங்கள் வேதாந்தத்துக்கு பயன்படுது அவருடைய ஜோக்கெல்லாம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே புவிதி பட்டை விதியெல்லாம் பூச்சிட்டு சூடம் பத்தியெல்லாம் பற்றி சாமிட்டு அம்மா அப்பாவுக்கு அப்படியே தீபாரணம் எல்லாம் காமிப்பான். பார்த்துருக்கீங்களா ஒரு படத்தில்? பார்த்தா அப்படியே சத்துவ குணம் மிளுறோம். அதே மாதிரி பிறகு போய் ஆட்டோ ஓட்டுவான், ப்ராப்பராக செய்வான், நல்லா ஓட்டுவான், அழகாக ஓட்டுவான், நல்லா சம்பாதிப்பான், எல்லாம் பண்ணுவான். அங்கே ரஜோ குணம். நைட்டில் வந்தால் தெரியுமே, பார்த்துருப்பீங்கள்ல என்ன கலாட்டா பண்ணுவான்னு தெரியும் உங்களுக்கு. ஒரே கலாட்டா, அதை தண்ணி போட்டு வந்து பண்ணுவான் தமோ குணம். இது பொதுவாக இருக்கும். இப்போ வகுப்பே எடுத்துக்கங்க, நீங்கள் வகுப்பில் இருக்க இங்கேயே மூணு குணம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் வகுப்பு நடத்துகிறேன், 100% நான் பேசுகிறத கேட்கவே முடியாது. ரொம்ப ஆர்வம் இருந்து புரிகிறது மாதிரி இருந்தால் ஒரு 80% கேட்டலாம், ரொம்ப கவனமாக இருந்தால். 10% என்ன ஆகுது தெரியுங்களா? கொஞ்சம் இது வந்து அந்த 80% கேட்குறீங்க வரது சத்துவ குணம். ஒரு 10% என்ன ஆகும்? அப்போ இப்படி இப்படி இப்படிமா, அது தமோ குணம். இன்னொரு 10% என்னென்னா, வீட்டில் அங்கே சொல்லிட்டு வந்தோன்னே மறந்து போச்சே, வெளியே அப்படியே அலைப்பாயும், இது ரஜோ குணம். இங்கேயே இங்கேயே 80% வெளி விஷயத்தில் சுற்றிட்டு அப்பப்போ ஏதோ சொல்கிறாரு காதில் விழுகுதுன்னு சொன்னால் 80% ரஜோ குணம் வகுப்பில், 10% இங்கே வகுப்பில், 10% தமோ குணம். சில பேருக்கு 80% தமோ குணம் வந்துடும். அது சொல்ல முடியும், ஒன்றுமே புரியாமல் புதுசாக வந்து உட்கார்றாரு ஒருத்தர், என்ன பண்ண முடியும்? அவங்கள குறை சொல்லக்கூடாது. நானும் ஆரம்பத்தில் அப்படித்தான், வேதாந்த கிளாஸ் முதல்ல உட்காந்து நல்லா தூங்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க கேட்கறது ரொம்ப ஆர்வம் இருந்தால் புரியாது. இப்போ நான் நடத்துகிறேன், நான் தமோ குணத்துக்கு போனேன்னு வச்சுங்க, வகுப்பே அவுட்டு. எனக்கு சத்துவ குணமும் ரஜோ குணமும் இருக்கணும், புத்தியும் வேலை செய்யணும், சொல்லவும் நல்ல சக்தி இருக்கணும். இங்கே சத்துவமும் ரஜஸ்ந்தே இருக்கும். நான் தமோ குணத்துக்கு போனேன் என்னாகும்? வகுப்பே அவுட்டேன்ற. எல்லாம் தமோ குணத்துக்கு தான் போகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் மூணு குணம் எப்பயுமே கலந்துருக்கு, சத்துவ பிரதானமாக இருக்க வேண்டும். இங்கே சொல்கிறார் பிரகிருதியில் மூணு இருக்குது, சத்துவம் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன வருது அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ரஜஸ் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன சிருஷ்டி வருது, தமஸ் அதிகமானதில் என்ன வருது, எல்லாத்துலேயும் மூணு குணம் இருக்கும், பிரதானமாக எது இருக்கிறதோ அதிலிருந்து ஒவ்வொரு சிருஷ்டி வருது. இரண்டும் இரண்டுக்கு மேலாகவும்ங்கிறார். அடுத்த சுலோகத்தில் ரெண்டை சொல்கிறார், என்ன ரெண்டு வருதுன்னு சொல்லிட்டு அதனுடைய விளக்கத்தை 17 சொல்வார், ஒன்றை சொல்வார், பிறகு 18 ஒன்றை சொல்வார். இப்படி 16, 17, 18 மூன்று சிருஷ்டி வருகிறது. என்ன மூணு? உலகத்திலே அது மூணு தான் இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா? கடவுள் ஈஸ்வரன், இன்னொன்று ஜீவன், இன்னொன்று இந்த பிரபஞ்சம். இது மூணு எப்படி வருதுன்னு சொல்ல போகிறாரு அது அடுத்த சுலோகத்தில். அதுக்கு முன்னாடி இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். 14, 15 சிதானந்தமய பிரம்ம. இது ஒன்றும் சித்து ஆனந்தமய பிரம்ம, சித்துன்னா சித் சுரூபமாகவும் ஆனந்தமய ஆனந்த சுரூபமாகவும் இருக்கின்றன. அந்த சத்து சொல்லலை, சத்து சேர்த்துக்கலாம், சச்சித் ஆனந்த சுரூபமாகவும் இருக்கின்றன்னு வந்தாச்சுனாலே சத்து வந்துடும். சித் சுரூபமாகவும் ஆனந்த சுரூபமாகவும் இருக்கின்ற பிரம்ம, பிரம்மத்தின் பிரதிபிம்ப சமன்விதா, பிரதிபிம்ப சமன்விதா,
பிரதிபிம்பத்துடன் கூடியுள்ளது. இந்த பிரகிருதி என்ற தத்துவம் பிரம்மத்தினுடைய சிதானந்த ரூபமான பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பத்துடன் கூடியுள்ளது. பிரதிபிம்பம் வேணும்னா பிம்பம் இருக்கணும், சூரியனுடைய பிம்பம் வேணும், பிரதிபிம்பம் வேணும்னா சூரியன் இருக்கும். அப்போ பிரம்மனும் இருக்குது, அவனுடைய பிரதிபிம்பமும் இந்த பிரகிருதியில் இருக்குது, அதோட சேர்ந்து தான் இருக்கான். அடுத்த வார்த்தை ரெண்டாவது வரியில் தமோ ரஜ சத்வகுணா, அது எப்படி இருக்குது? தமோ ரஜோ சத்வகுணாக, தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணத்துடன் கூடியுள்ளதாக இருக்கிறது. இங்கே தமோ ரஜ சத்வகுணான்டர், தமோ ரஜோ சத்வகுணத்துடன் கூடியுள்ளது. அடுத்த வார்த்தை பிரகிருதி, இந்த ஷா பிரகிருதி கடைசி வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கணும், சா பிரகிருதி அந்த பிரகிருதி, இந்த பிரகிருதி அந்த பிரகிருதி, அந்த கூடியிருக்கின்ற சத்துவகுண, அதாவது மூன்று குணங்களுடன் கூடியிருக்கின்ற பிரம்மத்துடன் பிரதிபிம்பத்துடன் கூடியிருக்கின்ற அந்த பிரகிருதி எப்படி இருக்கான்? த்விதா ச, த்விதான்னா இரண்டாகவும், சன்னா அதற்கு மேலாகவும், அது இலக்கணத்துக்கு அப்படி போட்டிருக்கார், இரண்டாகவும் அதற்கு மேலாகவும்னு மூணாக இருக்குன்னு சொல்கிறார். இங்கே மூன்றாக வருது. அந்த மூன்று என்ன? நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஒன்று ஈஸ்வரன், ஒன்று கடவுள் வர்றாரு, ஜீவன் வர்றான், இந்த உலகம் வருது, இந்த பிரபஞ்சம் வருது. எதுலேருந்து? அந்த பிரகிருதியிலேருந்து. அந்த பிரகிருதி எப்படி இருக்குது? மூன்று குணங்களுடன் இருக்குது, பிரம்மத்துடன் பிரம்மத்தின் பிரதிபிம்பத்துடன் கூடியிருக்கிறது அப்படின்றார். சரி, அந்த மூணு எப்படி வருது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறார், அங்கே பார்க்கலாம். 16 16 படிக்கலாம். சத், இதில் வந்து 16வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் மாயா, இந்த புஸ்தகத்தில் ஒரு தப்பு இருக்குது, மாயா விம்போன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வி கிடையாது, பி போட்டுக்குங்க, அந்த வி அடிச்சுட்டு பின்னு போட்டுக்குங்க, பிம்போ. சம்ஸ்கிருதத்துலேயும் வீன் தான் இருக்குது, தமிழ்லேயும் வீன் இருக்குது, வி எடுத்துகிட்டு பின்னு போட்டுக்குங்க, பிம்போ. சத்வசுத்தய விசுத்திப்யாம் மாயா வித்யேச்சதே மதே, மாயா பிம்போ வசீகிருத்ய தாம் ஸ்யாத் சர்வஜ்ஞ ஈஸ்வரஹ. சத்வசுத்தய விசுத்திப்யாம் மாயா வித்யேச்சதே மதே, மாயா பிம்போ வசீகிருத்ய தாம் ஸ்யாத் சர்வஜ்ஞ ஈஸ்வரஹ. இங்கே ஈஸ்வர தத்துவம் அறிமுகம். ஈஸ்வரன்னா சிவன்கிற அர்த்தத்தில் மட்டும் கிடையாது, கீதையில் கூட பகவான் நான் ஈஸ்வரனாகவும் இருக்கிறேன் அப்படிம்பார். ஈஸ்வரன்னா தலைவன் அர்த்தம், இந்த அண்ட சராசரத்திற்கே தலைவன், ஆள்பவன் அர்த்தம், அனைத்தையும் ஆள்பவன் அர்த்தம். அந்த தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார், ஈஸ்வரன் எப்படி வருகின்றார், எதிலிருந்து வெளிப்படுகின்றார், நாம் எப்படி வந்தோம், இந்த உலகம் எப்படி வந்துச்சுங்கிறத கூட ஓரளவு தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா நாமளே இப்போ வந்திருக்கோம், இந்த உலகத்தை கண்ணு முன்னாடி பார்க்குற சில பேர் சொல்கிறாங்க, அது கூட எப்படிங்கிறது சொன்னாத்தையும் தெரியும். ஆனால் அனைத்தையும் படைத்த ஈஸ்வரன் எப்படி வந்தார் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி வந்தார்னா அவரே சொன்னாதே தெரியும். இப்போ ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜா எப்படி இருந்தார்னா அவரே என்ன பண்ணுவார், நான் எப்படி பண்ணேன் என்ன செஞ்சேன்லாம் கல்வெட்டில் குறித்து வச்சுருவார். பார்த்துருக்கோமா இல்லைங்களா? இப்போ தஞ்சை பெரிய கோயிலெலாம் பார்த்தா ராஜராஜ சோழன் வந்து அப்படி தான் பண்ணார், அதில் வந்து எப்படி கட்டப்பட்டது, எத்தனை பேர் வச்சு கட்டணும், அது என்னென்ன குறித்து வச்சுருக்கேன் கல்வெட்டில். அது மாதிரி ஈஸ்வரன் எப்படி வந்திருக்காருங்கிறது நம்ம சாதாரண தெரிஞ்சுக்கிற முடியாது, வேதத்தில் சொல்லியிருக்கு, அவரே எழுதி வச்சிட்டார். இந்த உலகத்தை படைக்கும் போதே இந்த உலகம்னா என்ன, கடவுள்னா என்ன, ஜீவன்னா எல்லாம் சொல்லி வச்சிட்டார். அதை எப்படி வந்தாருங்கிறது அந்த அதன் மூலமாக அந்த வேத பிரமாணத்தை வச்சு இங்கே வித்யாரண்யர் நம்மளுக்கு சொல்கிறார். இங்கேயும் வித்யாரண்யர் அதை சொல்கிறார், எப்படி வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறார். இங்கே ஈஸ்வர தத்துவம் அறிமுகம். முதல்ல பிரம்மனை சொன்னார், பிரம்ம தத்துவத்தை சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லிட்டார், ஆத்மாவும் சச்சிதானந்தம் பிரம்மனும் சச்சிதானந்த ஸ்வரூபம்ட்டார், ரெண்டு ஒன்றுன்னு சொல்லியாச்சு.
ரெண்டாவது பிரகிருதி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த பேர்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருந்தால் இதாக இருக்கும். ஏன்னா இந்த பிரகிருதின்னு ஒரு தத்துவம், இங்கே சில இடங்களில் வேறு வேறு பேர்களில் வரும், நான் அதை விளக்க போகிறேன், அதை பார்த்துக்கிடலாம். இப்போ ரெண்டாவது பிரகிருதி, ஒன்று பிரம்மன் இருக்குது, இன்னொன்று பிரகிருதின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்திட்டார். பிறகு இந்த பிரகிருதியில் அந்த பிரம்மனுடைய பிரதிபிம்பம் இருக்குது, அது மூன்று குணத்தோடு இருக்குன்னு சொல்லியாச்சு. இங்கே பிரகிருதியினுடைய சுத்த சத்துவம், சத்துவ குணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மாயைங்கிறார். ஒரு பேர் புதுசாக சொல்கிறார், ஒரு வார்த்தை வருது மாயை. பிரகிருதியில் மூன்று குணம் இருக்குது, அதில் சத்துவ குணம், அதை வெறும் சத்துவம்னு சொல்லாமல் சுத்த சத்துவம் மாயைங்கிறார். பிறகு ரஜோகுணம் இருக்குது, அந்த ரஜோகுணத்தை ரஜோகுணம் சொல்லாமல் சத்துவம் குறைந்த மலின சத்துவம் அப்படிங்கிறார். அதை அறியாமை அவித்தியைன்னு அறிமுகப்படுத்துகிறார். சுத்த சத்துவம் மாயை, மலின சத்துவம் அல்லது ரஜோகுணம் அவித்தியை அறியாமை. இந்த அறியாமைங்கிறத இதை விளக்கத்தை அடுத்த சுலோகத்தில் சொல்வார். இங்கே மாயையை பற்றி மட்டும் சொல்வார், ரெண்டுன்னு சொல்லிடுவார். அந்த அவித்தியை அறியாமைங்கிறது என்ன வந்துச்சுங்கிறது அடுத்ததில் சொல்வார். பிறகு இந்த சுத்த சத்துவமான மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற பிரம்ம தத்துவம் இருக்கே, அது பிரதிபிம்பிக்கின்ற பிரம்ம தத்துவம் ஈஸ்வரன் சொல்கிறார். எல்லாத்துலேயும் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குது. இந்த சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்கிற மாயையில் பிரதிபிம்பிக்கிற தத்துவத்துக்கு பேர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய லட்சணம் என்னன்னு சொல்கிறாருன்னா, அனைத்தையும் ஆள்பவர். ஈஸ்வரன் சொன்னாலே அவர் சர்வசக்திமான், எல்லாத்தையும் ஆள்பவர்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. பிறகு அவர் சர்வஜ்ஞன்கிறார், அனைத்தையும் அறிந்தவன்கிறார். பிறகு இந்த மாயையில் வெளிப்பட்டாலும் கூட அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மாயை வச்சுருக்கார், அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த மாயை இருக்குது. மூணு லட்சணம் சொல்கிறார். அவர் சர்வசக்திமான், ஈஸ்வரனுங்கிற பேருக்கே சர்வசக்திமான், அனைத்தையும் ஆள்பவர்னு அர்த்தம். பிறகு சர்வஜ்ஞன் ஒரு வார்த்தை வருது, சர்வஜ்ஞன்னா அனைத்தையும் அறிபவர். பிறகு தன் வசத்தில் வைப்பவர், மாயையை தன் வசீகரக அப்படிங்கிறார், வசீகிருத்தியக அப்படிங்கிறார், வசம் செய்து வைத்துள்ளார், மாயையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார்னு மூணு லட்சணம் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த பிரகிருதி மாயா இதெல்லாம் இந்த வேதாந்தத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு சில மெத்தட் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அறிமுகப்படுத்துவாங்க. இந்த பிரபஞ்ச சிருஷ்டி அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகள் மாறும், விஷயம் ஒன்று தான், சிலது வேற ஒரு மாதிரி அறிமுகப்படுத்துவாங்க. சில பேர் என்ன பண்ண, மாயையவே அறியாமைன்னு சொல்லுவாங்க, அவித்யாவும் மாயையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, மாயை வேறு அறியாமை வேறுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பிரகிருதியவே மாயைன்னு சொல்கிறது இருக்குது, இந்த பிரபஞ்சம் அனைத்தும் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமரிடத்தில் சொல்வார், வித்யா மாயை அவித்யா மாயைன்னு சொல்வார். இப்போ சிவன் இருக்கார், அவர் வந்து அந்த பிரம்ம தத்துவம், கூட இருக்க சக்தியை மாயாசக்தின்னு சொல்லுவோம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த மடத்துலாம் நம்ம எல்லாம் ஏதோ சொல்லும்போது கடைசியில் ஜெய் ஸ்ரீ மகாமாயிக்கு அப்படிம்பாங்க. காளி கோயில் தான் காளி மகா மாயைக்கு, பராசக்தி மகா மாயைக்கு, பராசக்தியை சொல்லும்போதே மகா மாயைக்குன்னு சொல்லுவோம். ராமகிருஷ்ணன் மடத்தில் சாரதா மகா மாயிக்கு அப்படிம்பாங்க. அந்த சக்தியை மாயைன்னு சொல்கிற பழக்கம் இருக்குது, இப்படி ஒரு இடத்துல இருக்குது. இவர் ஒரு வாங்கில் எல்லாமே இந்த பிரகிருதி சிருஷ்டியை விளக்கிற விதம் இவர் ஒரு கோணத்தில் விளக்கி கொண்டு போகிறார். இது எளிமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், புரிகிறது மாதிரி இருக்கும். வித்யாரியனுடைய மெத்தடே நல்லாயிருக்கும். இங்கே இந்த பிரகிருதி மூன்று குணத்தோடு கூடியது, அதில் பிரதிபிம்பம் இருக்குது. சத்துவ குண பிரதானமாக சுத்த சத்துவம்ட்டாருங்க, அதில் வெளிப்படுகிற சக்தி அதான் மாயைங்கிறார். இந்த சுத்த சத்துவ குணத்தை மாயைங்கிறார். இங்கே அதில் வெளிப்படக்கூடிய தத்துவம் ஈஸ்வர தத்துவம் பிரதானமாக இருக்கும். மிச்ச குணம் இருக்கும், ரஜோகுணம் இருக்கும், தமோ குணம் இருக்கும். சிவன் சிவனேன்னு உட்காந்துருக்காருன்னு சொல்லுவோம், அப்போ என்ன குணத்தில் இருப்பார் அவர், சிவனேன்னு உட்காந்துருந்தா? தமோ குணம் அழிக்கிறார் எல்லாத்தையும், அழித்தல் தெளிவில் செய்கிறார். அப்போ ரஜோகுணம் இருக்கத்தானே செய்ய அவருக்கு. பொதுவாக சிவனை பொதுவாக ஈஸ்வர தத்துவம் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய கடவுள் தத்துவம். விஷ்ணு புராணத்தில் எடுத்து அவர் தான் எல்லாத்துக்கும் பெரிய கடவுள், அவற்றிருந்து எல்லா கடவுளும் வர்றதாக சொல்லும். சிவபுராணத்தில் எடுத்தால் சிவன் தான் முக்கியமான கடவுளாக இருப்பார், விநாயக புராணத்தில் விநாயகர் இருப்பார். இங்கே ஈஸ்வரங்கிற வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் முதலாக அனைத்தையும் ஆளக்கூடிய கடவுள்னு அர்த்தம். இந்த சத்துவம் குறைந்துள்ளதை இங்கே மலின சத்துவம் அசுத்த தத்துவங்கிறார். அது ரஜோகுணம்,
அதை விளக்குறது அவித்யா. அந்த ரஜோகுணத்துக்கு அவித்யாங்கிற பேரை சொல்கிறார். அதனுடைய விளக்கம் அடுத்த சுலோகத்தில். இங்கே இந்த சுத்த சத்துவ குணத்தை சொல்கிறார். அதில் பிரதிபிம்பிக்கின்ற தத்துவம் ஈஸ்வரன் என்ற தத்துவம், அது மாயையில் பிரதிபிம்பிக்கிறது. ஈஸ்வரன்னா பிரம்மன், மாயா அதாவது சுத்த சத்துவம், அதில் பிரதிபிம்பிக்கின்ற பிரதிபிம், மூணு சேர்ந்ததை ஈஸ்வரன்கிற லட்சணம். இவருக்கு ஈஸ்வரனுக்கு மூணு லட்சணம் சொல்கிறாரு. அனைத்தையும் ஆள்பவர், ஈஸ்வரன்னாலே அனைத்தையும் ஆள்பவர், அதற்கு சர்வசக்திமான்னு வச்சுக்கலாம். அப்புறம் சர்வஜன் ஒரு வார்த்தை, அனைத்தையும் அறிபவர், ரெண்டு. இந்த அனைத்து சக்தியும் அனைத்தையும் அறிவதற்கு காரணம் அவர் இந்த மாயையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதால். அப்போ மாயையே தன் வசத்தில் வச்சிருக்கார். சர்வசக்திமான், சர்வஜன், மாயையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் யாரோ அவர் ஈஸ்வரன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கு விளக்கம் பார்ப்பேன். ஈஸ்வரன்னா சர்வசக்திமான், அனைத்தையும் ஆள்பவர். ஞானி கூட இந்த உடம்பு புலன்களுக்கு ஈஸ்வரன்பாங்க. ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள்பவர், அடக்கக்கூடிய சக்தி உடையவர் அப்படிம்பாங்க. உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், உரணென்னும் வைப்பிற்கோர் வித்துங்கிற வள்ளுவர். இந்த ஐந்து புலன் கட்டி ஆள்பவர் அவர். அந்த ஞானியை அந்த புலன்கள் வந்து அவனை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த புலன்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், அவன் ஆட்சி செய்கின்றான் அப்படிம்பார். அது மேலே இந்த பிரகிருதி, இந்த பிரபஞ்சம், மாயை வந்து ஈஸ்வரனை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் சர்வசக்திமானாக இருக்கின்றார். இந்த அண்ட சராசரமே அவருக்கு எழுதே இருக்குது. வள்ளுவர் அழகாக சொல்வார், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார். அடுத்த வார்த்தை, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மணக்கவலை மாற்றல் அறிதுங்கிறார். தனக்கு ஓமை இல்லாதான்னு சொல்லியாச்சுனாலே அவருக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது. அவருக்கு என்னையா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் தனக்கு ஓமை இல்லாதான்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் சர்வசக்திமான்கிறார். எப்படின்னு சொன்னால், ஒரு நாடு இருக்குது, அங்கே மந்திரிகள் இருப்பான், சேனாதிபதி இருப்பான், சிப்பாய் இருப்பான், சேவர்கள் இருப்பான், எல்லாம் இருக்கும். எல்லாம் யார் கட்டுப்பட்டவங்க? அரசன் தான். இவன் என்ன சொல்கிறானா அதை செஞ்சு ஆகணும். அவனை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. அதே சர்வசக்தி ஒரு நாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் பிரசிடெண்ட்டுக்கு சக்தி இருக்கும், பிறகு இப்போ ஒரு அடுத்து போனோம்னா முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்பு கூறியாச்சு, தூக்கு தண்டனை போட்டாச்சு. அதை மாத்திர சக்தி யாருக்காவது இருக்கா இங்கே நம்ம நாட்டில்? ஒரே ஒரு ஆளுக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? ஜனாதிபதிக்கு இருக்குல்ல. அப்போ சட்டத்தவே மீற, அப்போ அவர் தானே சர்வசக்தின்னு சொல்ல முடியாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஈஸ்வரன் இதில் மார்க்கண்டேயனுக்கு 16 வயசில் ஆயுள் முடிஞ்சு போச்சு. அப்படிதான் இல்லையா? ஈஸ்வரன் என்ன பண்ணார்? யமன் வந்து தூக்கம் வரும்போது இவர் தடுக்கிறார். நீங்கள் தானே அவனுக்கு 16 வயசுன்னு விதியை விதிச்சிங்க, நீங்களே தடுத்தா எப்படி? நான் தான் விதித்தேன், நான் தான் இப்போ தடுக்கிறேன், இப்போ விடு. அவன் என்றும் 16 சிரஞ்சி வீட்டு போயிடுறார். அப்போ சர்வசக்தி இருந்தால் தான் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து கடவுள் சர்வசக்திமானுங்கிற கான்செப்ட் மனசுக்குள்ளே பதியணும் முதல்ல. இது உலக வாழ்க்கைக்கே தேவை. வேதாந்தத்தை விடுங்க. அவனுக்கு கொடுக்க முடிஞ்சில நாம் நம்ப மாட்டோம். நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு புத்தி போகும். அந்த ஆசிலேஷன் இருக்கும். அந்த சர்வசக்தின்னா என்ன வேணாலும் பண்ண முடியுங்களா? சத்யவான் சாவித்திரி என்னாச்சு? விதியை மாற்றின அந்த கடவுள் தானே மாற்றி கொடுத்தாரு. விதியவே மாற்றக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா? சர்வசக்தின்னா இந்த அண்ட சராசரங்களை ஒரு நொடியில் நொறுக்க முடியும், ஒரு நொடியில் உற்பத்தி பண்ண முடியும். நாரதர் நாராயணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்னு கேட்டாங்களாம் ஒருத்தர். இந்த ஊசி துவாரத்தில் ஒட்டகத்தை இப்படி நுழைச்சி எடுத்துக்கிட்டே இருக்காருனாரா? என்ன உண்மையை நடக்கிறத சொல்லுங்கன்னாரா? அவர் பண்ண முடியும், ஊசி துவாரத்துலேயும் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா இதில் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் இந்த மதுர்நாத் பாபுன்னு ஒரு ஜமீன்தார் அவரை கவனிச்சிக்கிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருங்கன்னா, கடவுள் வந்து வல்லமை படைத்தர் ஒத்துக்கிறேன், அவர் எல்லாம் அவரால் எல்லாம் செய்ய முடியும்னா அந்த இயற்கையினுடைய விதியெல்லாம் மாற்ற முடியுமா அவரால்? அவர் நினச்சா மாற்ற முடியுமா? அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன்பார். ராமகிருஷ்ணர் என்ன அதற்கு அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிம்பார். உடனே இவர் கிண்டலை என்ன பண்ணுவாருங்கன்னா, இந்த இருக்கு இந்த மரத்தில் இந்த பூச்செடியில் மஞ்சள் பூ தான் பூக்கும், மஞ்சள் கலர் தூர பூக்காது. இவர் உடனே சிவப்பு பூக்க வச்சுருவார் அவர் அப்படின்னு ஒரு கேளியை கேட்டு போயிடுவார். மறுநாள் வந்து பார்ப்பார், அந்த மரத்தில் ஒன்று சிவப்பு பூவாக பார்த்துருக்கும். அப்போ சொல்லுவார்,
கடவுள் நினச்சி இதெல்லாம் சாதாரண விஷயம், அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். சர்வசக்திமான் அப்படிங்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதை எல்லாமே இருக்குது. அதாவது இந்த ஒரு குரல் இருக்குது, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இருக்கு. இது வந்து தத்துவத்தோட விவகாரத்துக்காக சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம். தெய்வத்தால் ஆகாது எனினும்னா, அப்போ தெய்வத்தால் முடியாத காரியம் ஒன்று நம்ம நினைப்போம். அந்த வார்த்தையை பார்த்த உடனே இதுக்கு பேர் அப்யுபேத்தியவாதம் சொல்லுவாங்க. அதாவது தெய்வத்தால் முடியாதது இல்லை, ஆகாது எனினும் அப்படிங்கிறார். கீதையில் ஒரு வார்த்தை வரும், ஆத்மா அழியாதது என்றும் இருப்பது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லிகிட்டே வருவார். 26 சுலோகத்தில் சொல்வார், ஒருவேளை இந்த ஆத்மா அழியும் என்று நீ எண்ணினால் அப்படிம்பார். அழியும்னு வச்சுக்கிட்டாலும் உடம்பார். அந்த மாதிரி வார்த்தையில் சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் சொல்லி. அப்படி இல்லை, முயற்சியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துறக்கா அந்த இடத்துல சொல்லிடணும்னு விதியை சொல்கிறது உண்டு. விதியை வந்து தெய்வத்தினுடைய சக்தி வந்து விதியை வகுத்தது, நீ முயற்சி பண்ணால் விதியை மாற்றிடுவார். அதே கடவுளே வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருவார். அவ்வளோ சக்தி அந்த கடவுளுக்கு இருக்குது, சர்வசக்திமான் அப்படிங்கிறார். பிறகு எல்லாத்தையும் அவர் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால இந்த சர்வசக்திமான இருக்கார். எப்படி வச்சுருக்கார் கட்டுப்பாட்டுக்குள்ளே? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு இந்த உதாரணமெல்லாம் சொன்னோம், ஜனாதிபதி மந்திரிக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அந்த போலீஸ் பூரா யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? ஐஜியாக இருக்கட்டும், யார் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? மந்திரி சொன்னால் வானா வருவார், போனால் போவார். எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஜனாதிபதியே வர்றாரு, 10 ஐஜி ஆஃபீஸராக இருந்தாலும் யார் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? இவர் கட்டுப்பாட்டில். திருடன் எப்படி இருப்பான்? 2 போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் அடங்கிடுவான். அவன் உட்கார இடத்துலையும் உட்காரணும், அவன் போக சொல்கிற இடத்துலையும் போகணும். இந்த மாதிரி மாயைங்கிறத ஃபுல்லாக இவர் கட்டுக்குள்ளே வச்சு. நாம அப்படி இல்லை, அந்த திருடை மாதிரி போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும், மாயின் கட்டுப்பாடு நாம இருக்கிறது பின்னாடி சொல்லப்படுறது. அப்போ அனைத்து இந்த பிரகிருதியையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார், அனைத்தையும் ஆளுமை உடையவராகவும் இருக்கின்றார் ஈஸ்வரன். அடுத்தது சர்வஜ்ஞன், அனைத்தையும் அறிந்தவர். எனக்கு எவ்வளவு தெரியும்? எனக்கு ஏதோ இது கொஞ்சம் தெரியும், இன்னும் கொஞ்சம் தெரியும். எனக்கு டாக்டர் தொழில் தெரியுமா? தெரியாது. டாக்டருக்கு இன்ஜினியர் தொழில் தெரியுமா? தெரியாது. இன்ஜினியருக்கு டாக்டர் தொழில் தெரியுமா? தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க துறையும் தெரியும், மற்றது தெரியாது. ஆனால் கடவுளுக்கு அனைத்தையும் அறிபவன்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன நடக்குது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க பார்ட்ஸை முழுசாக ஆராய்ச்சி பண்ணாலும் கிடையாது. இப்போ டாக்டர்கிட்டே போகிறோம்னு வச்சுக்கங்களேன், காமனாக ஒரு டாக்டர் இருப்பார், ரொம்ப இப்போ சாதாரண மருந்து கொடுப்பார், கண்ணில் ஒரு பிரச்சனை கண் டாக்டர்கிட்ட போன்றோம். ஏன்னா கண்ணை பற்றி மட்டும் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார், இன்னொருத்தர் காதை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பார், இன்னொரு காற்றுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். பில்டிங்லேயே போனால் அப்படி பிரிவுகள் இருக்குது. ஒரு துறையை பற்றி தெளிவாக தெரியும், அடுத்ததோட தெரியாது. ஆனால் ஈஸ்வரன் சர்வஜ்ஞன், அனைத்தையும் தெளிவாக தன்னுடைய அறிவுக்கு உட்படுத்தியவர். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. சர்வஜ்ஞன்கிறார், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாது. ஆனால் ஈஸ்வரனுக்கு அனைத்தும் தெரியும். இந்திரனுக்கு இந்திரலோகம் மட்டும்தான் தெரியும், யமனுக்கு யமலோகம் மட்டும் தெரியும், பிரம்மனுக்கு பிரம்மலோகம் மட்டும் தெரியும் பிரம்மாவுக்கு, ஈஸ்வரனுக்கு எல்லா லோகமும் தெரியும். இந்த கேலக்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் இருக்கோம். நான் ஒரு இது பார்த்தேன், இந்த உலகத்தில் இந்த உலகங்கிறது சூரிய மண்டலத்தில் ஒரு சிறு பகுதி, இந்த சூரியன் ஒரு சின்ன ஸ்டாரு. ஒரு பெரிய ஸ்டார் ஒரு இதில் பக்கத்தில் ஒரு நெட்டில் பார்க்கும்பொழுது ஒரு பேஜில் சூரியன் ஒரு புள்ளியாக இருக்குது, நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம் காமிச்சா ஒரு பெரிய நட்சத்திரம் இப்படி வருது பெருசாக, சூரியன் டாட் ஆயிடுது. இப்போ இந்த பெரிய நட்சத்திரம் ஒரு டாட் ஆயிடுது, பிறகு ஒரு நட்சத்திரம், இது பெரிய நட்சத்திரம் இந்த கேலக்சியில் அப்படின்னு சொல்கிறான். இப்படி பல நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு கேலக்சி, இப்படி ஆயிரக்கணக்கான கேலக்சி இருக்கான். நாம் இந்த உலகத்தவே தெரிஞ்சுக்கிறல, எவ்வளவு கேலக்சி, எவ்வளவு ஸ்டார்ஸு, எவ்வளவு பிளானட்ஸு, என்ன இருக்குது, என்ன நடக்குது, அது அனைத்தும் தெரிந்தவன் ஈஸ்வரன் ஒருவனே சர்வஜ்ஞன். அவருக்கு எல்லாம் தெரியும். வள்ளுவர் சொல்வார், வாளறிவன்கிறார், கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின்கிறார். அந்த குரலில் மட்டும் பாருங்கள், கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாள் அறிவன் நற்றால் தொழார் எனின். வாளறிவன்னா அனைத்தையும் அறிந்தவன் அர்த்தம். இங்கே இந்த குரல் கற்றதனால் உனக்கு என்ன பயன்னா, கடவுளை அறிஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பதில் வாளறிவனை அறிந்துகொள், அனைத்தையும் அறிந்தவனை அறிந்துகொள். நீ என்னென்ன படித்த உடனே கர்வம் வந்துடும்,
நம்மளுக்கு படித்த என்ன வரும், எனக்கு இவ்வளவு தெரியும் அவ்வளவு தெரியும்னு வரும். வாளறிவன் அனைத்தையும் அறிந்தவனை அறிந்தால் நீ படித்தது ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுவேன். அந்த அடக்கம் வந்துடும். கரெக்டாக அந்த குரல் பாருங்கள், வள்ளுவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், அழகாக வச்சுருப்பார். தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறிந்து. அந்த மனக்கவலை மாற்றல் அறிந்தது அந்த இடத்துலேருந்தே சொல்கிறார். அதுக்கு கடவுள் லட்சணம் என்ன சொல்கிறாரு, தனக்கோமை இல்லாதான்ட்டார். தனக்கோமை இல்லாதானா சர்வசக்திமான், அவருக்கு மேலே ஒரு சக்தி கிடையாது, அவருக்கு ஓமை சொல்கிறதுக்கே ஒரு ஆள் கிடையாது. அப்படிப்பட்டவர்கிட்ட நீ தரணடைஞ்சாதே உன் மனக்கவலை போகுங்கிறார். அப்போ உன் மனக்கவலையை போக முடியுமா இல்லையா அவரால்? அங்கே அந்த வார்த்தை, இங்கே வாளறிவன் கற்றதனால் ஆயவையன் என்கள் வாளறிவன் அனைத்தையும் அறிந்தவனை நீ அறிந்தால் உன் அறிவு என்ன ஆகும், பயனுள்ளதாக இருக்கும். அடக்க ஒடுக்கமாக இருப்ப முதல்ல ஆணவம் வராது. அப்போ வாளறிவன் சர்வக்யன்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார், இப்போ லட்சணம் சொல்லிட்டார். மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற சுத்த சத்துவம் மாயை, பிரகிருதின்னு ஒரு தத்துவம், அதில் மாயைன்னு ஒன்று வருது, அதில் பிரதிபிம்பிக்கிறவர் ஈஸ்வரன். அவருக்கு என்ன சத்துவம் இருக்கு, என்ன குணம் இருக்குது, ஈஸ்வரனாக இருக்கார், எல்லாத்தையும் ஆளுமை உடையவராக இருக்கிறார். இந்த மாயை, இந்த சத்துவ குணமான மாயையை தன் கட்டுப்பாட்டிற்கு வைத்திருக்கிறார். இவர் சொன்னால் அது எல்லாம் செய்யும், இவருடைய கட்டுப்பாட்டில் அது கட்டுப்பாட்டில் இவர் இல்லை, அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். இது ஈஸ்வரன். இப்போ பிரகிருதிங்கிற தத்துவத்திலிருந்து மூணு குணம் இருக்குது, அதில் ஒரு குணம் சுத்த சத்துவம் சத்துவ குணம், அதில் பிரதிபிம்பிக்கிற தத்துவம் மாயை, அது ஈஸ்வரன் அதிலிருந்து வெளிப்படுறான்னு சொல்கிறார். அந்த சுத்த சத்துவம் மாயை, அதில் வெளிப்படக்கூடிய தத்துவம் ஈஸ்வரன். அவர் சர்வஜ்ஞனாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கின்றார். அந்த மாயையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டார். இந்த சுலோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்த்துட்டு நிறைவு செய்வோம்.